சங்கரன் கோயில் மட்டும் இன்னைக்கு தொலைக்காட்சிகள்ல இவங்க பேசாத தொலைக்காட்சி எதுவுமே கிடையாது அப்படிங்கறத ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம் சங்கரன் கோயில் பிறந்த ஒவ்வொருத்தரும் ஏன்னா பெண் பேச்சாளர்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தை இன்றைக்கும் தமிழகம் முழுவதும் தக்க வைத்த ஒரு மிகப்பெரிய பேருக்கு சொந்தக்காரி நம்ம மண்ணினுடைய அக்கா சங்கரேஸ்வரி அவர்கள் வசம் இந்த பட்டிமன்றத்தை ஒப்படைத்து மீண்டும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தமைக்காக இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் அரும்பாடுபட்டு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்ட ஆசிரியர்களுக்கும் இந்த மேடை அலங்காரம் எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அனைவரையும் வணங்குகிறேன் வாழ்த்துங்கள் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ என்ற மூச்சுக்கு முன்னொரு முறை முத்தமிழை முழங்கிய கவிஞன் முறுக்கு மீசைக்காரன் என் பாட்டன் பாரதியின் பாதம் தொட்டி என் உரையை துவங்குகிறேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு இங்க இருக்கிறதுல ஏன்னா தம்பி சொன்ன மாதிரி பேசாத தொலைக்காட்சிகளே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ வரைக்கும் டிஸ்கவரி சேனலில் நான் பேசினேன் கிடையாது கூப்பிடலை அதனால் போகலை எங்கே இதை எத்தனையோ ஊருக்கு போய் பேசியிருக்கிறோம் எத்தனையோ பெரிய மக்கள் முன்னாடி பேசியிருக்கிறோம் ஆனால் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து ஏதாவது ஒரு திருவிழானா அங்கே போய் அதை சாப்பிட்டு இங்கே போய் இதை சாப்பிட்டு நிறைய விதவிதமான பண்டங்கள் வாங்கி சாப்பிட்டு பல நண்பர்களை சந்தித்து ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து வீட்ல வந்து உட்காந்து ஒரு சம்பு தண்ணி குடிச்ச உடனே ஒரு நிம்மதி இருக்கும்ல ஒரு சந்தோஷம் இருக்கும்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல அப்படி ஒரு மகிழ்ச்சி இந்த மேடையில இங்க என்னுடைய ஊர் பிள்ளைகளோட இருக்கையில் எனக்கு கிடைச்சிருக்கு முதல்ல அந்த வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா பேச்சாளர்கள் நல்ல பேச்சாளர்களா அப்படின்னு பார்க்கணுன்னா அவங்க நல்லா பேசணும் கைத்தட்டு வாங்கணும் அப்போனா தான் அவங்க பெரிய நல்ல பேச்சாளர்கள் ஆனால் ஆடியன்ஸ் நல்ல ஆடியன்ஸான்னு செக் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் நல்ல ஆடியன்ஸா அப்படிங்கிறதுக்கு ஆனால் ஆதாரம் என்ன தெரியுமா எங்கே தட்டணும்னு தெரிஞ்சு கை தட்டுதீங்க எங்கே கைதட்டக்கூடாதான் அங்கே ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க இப்படி ஒரு நல்ல ஆடியன்ஸ் முன்னாடி பேசுகிறதில் இன்னும் பெரிய மகிழ்ச்சி உண்டு ஒரு ரொம்ப முக்கியமான ரொம்ப அவசியமான இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க தலைப்பு தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் சமூக வலத வலைத்தளங்கள் சமூகத்திற்கு நன்மையா தீமையா பொதுவா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடின்னு எடுத்துக்கலாமே ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிகளில் பட்டிமன்றமோ இல்ல ஒரு பேச்சு போட்டியோ வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா விவேகானந்தரை பற்றியோ அப்துல் கலாம் ஐயாவை பற்றியோ இல்லை ஏதாவது பெரும் தலைவர்களை பற்றியோ இருக்கும் அப்படியும் இல்லை பட்டிமன்றம் அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா பெற்றோர்களா ஆசிரியர்களா உங்களுக்கு யார் நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க தாயா தந்தையா இப்படி இருக்கும் ஆனால் சமூக வலைதள வலைதளங்களை பற்றி பேச வேண்டிய அவசியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை ஒரு சமூகம் அப்படிங்கிறது ஆணும் பெண்ணும் இல்லாமல் இயங்க முடியாது இப்போ சமூகம் எப்படி அப்படின்னா ஆன்லைனும் பென்றைவும் இல்லாமல் இயங்க முடியாது அப்படி ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் கைதட்டுறீங்க அது நீங்கள் எல்லாரும் கை பிரச்சனை கிடையாது கொஞ்சம் பேர் மட்டும் கை தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏதோ டீ வாங்கி கொடுத்து கைதட்டுறதுக்கு ஆள் செட் பண்ணி கூப்பிட்டு வந்த மாதிரி ஆயிரும் அதனால் கைதட்டால் எல்லாரும் நல்லா கை தட்டுங்க சந்தோஷமாக இருங்க தலைப்பை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் ஸோ அப்படி ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி நம்ம இன்னைக்கு விவாதிக்க போகிறோம் அதுவும் பள்ளி மாணவர்களிடையே விவாதிக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருஞ்சிறப்பு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சேன் முதல்ல அவங்க எல்லாருக்கும் நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும் முதல்ல இந்த மேடை அமைப்பை ஏற்படுத்தி தந்த உடற்கல்வி ஆசிரியர் தலைமையிலான மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த நிகழ்ச்சி பொதுவாக நவம்பர் பதினாலு குழந்தைகள் தின விழா அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு டான்ஸ் வைப்பாங்க குட்டி குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் மாறு வேடம்லாம் போட்டு அழகா மேடையில் வந்து ஆட வைப்பாங்க நீங்கள் டான்ஸ் ஆடும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே குழந்தைங்க பத்து குழந்தைகள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம் சைடில் ஒரு டீச்சர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க அந்த குழந்தைங்க மறந்துடுச்சு அப்படின்னா அந்த டீச்சரை பார்த்து டான்ஸ் ஆடுவாங்க இங்கேயும் அப்படித்தான் பேச்சாளர்கள் பேச அமர்ந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணமா பின்புலமா உள்ள ஆசிரியர்கள் வீரலட்சுமி ரம்யா பத்மபிரியா சுப்ரியா இவங்க நானு பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ரொம்ப முக்கியமானது நம்ம எல்லாரும் உங்க இப்படி கூடி இருக்கிறோம் இதை இந்த இடத்த தாண்டி மற்ற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ நீங்கள் மதுரையை தாண்டி போய் பூ கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா மதுரையில் படித்தேன் அப்போ நான் பூ கட்டையெல்லாம் சொல்லுவாங்க மதுரையை தாண்டி அந்த பக்கம்லாம் பூ கலக்கம் கலக்கமாக கட்டுவாங்க இட விட்டு இட விட்டு கட்டுவாங்க நம்ம ரொம்ப நெருக்கமாக கட்டுவோம் ஏன்னா நம்மளோட உறவுகள் எப்பயுமே ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அதனால நம்ம பூக்களையும் ரொம்ப நெருக்கமாகவே கட்டப்பழகிருப்போம் அங்கே போனால் மெட்ராஸ் பக்கம்லாம் போய் நெருக்கமாக கட்டினோம்னா அவங்க சொல்லுவாங்க இவங்க தென் மாவட்டத்தில் உள்ளவங்க திருநெல்வேலிக்காரங்க மதுரைக்காரங்க அதனால தான் இப்படி பூவை நெருக்கமாக கெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பூ கெட்டுற விஷயத்தில் கூட நம்ம ஊரையே தூக்கி சுமந்து நம்மளால் கொண்டு போக முடியுது இங்கே நம்ம பேசுகிற இந்த நல்ல விஷயங்களை உலகம் எங்கும் ஒளிபரப்பி கொண்டிருக்கும் ஆர்யா தொலைக்காட்சியை சார்ந்த ஆனந்தண்ணன் அவர்களுக்கும் கார்த்திகை அவர்களுக்கும் தம்பி சுந்தர் அவர்களுக்கும் சபு அவர்களுக்கும் உங்கள் கைதட்டல்களோடு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கவிஞர் எமர்சன் அவர்கள் அழகா ஒரு வரி சொல்லுவார் ஒரு விதையில் ஒரு விதையில் ஆயிரம் காடுகளுக்கான வீரியம் அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லுவார் அப்படி இந்த ஆயிரம் காடுகளுக்கான பசுமையான மலர்களுக்கான விதையாக இங்கே இருந்து கொண்டிருக்கின்ற சார் செல்வம் சார் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் தவறாமல்லை நன்றி சொல்லிட்டேன்னு நம்புகிறேன் ஆரம்பிச்சிடலாமா பயமாக இருக்கா எனக்கு பயமாக இருக்கு பயம் இருக்கணும்லா இருக்கு ஸோ உங்களோட கைதட்டலின் காரணமாக எங்களோட பயம்லாம் போய் நாங்கள் நல்லா பேசுவோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் தொடர்ந்து சமூக வலைதளங்களை பற்றி மாணவர்கள் நிறையா பேசுவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் பேச்சு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா திருவள்ளுவர் சொல்லுவார் அதை கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல் அப்படின்னு சொல்லுவார் அந்த சொல் அந்த பேச்சு எப்படி இருக்கணுமா யாராவது நம்மளை கேட்டிருப்பாங்கல்ல அவங்க சந்தோஷப்படணுமா கேட்காதவங்க ஐயோ நம்ம கேட்காமல் விட்டுட்டோமே நல்லா பேசியிருக்காங்களே இப்படி நம்ம போகாமல் விட்டுட்டேன்னு வருத்தப்படணுமா நிற்கிறவங்க அப்படியே கயிறு போட்டு கட்டி வச்ச மாதிரி கட்டி வச்சுருக்கணுமா அதுதான் வந்து சொல் சொல்லுக்கு அழகு அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர் ஸோ அப்படி ஒரு பட்டிமன்றமாக இருக்கும்னு இதை நம்புகிறேன் ஏன்னா ஒரு சில பட்டிமன்றங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்த ஒரு சில பட்டிமன்றங்கள் அப்படி தான் இதுக்கு முன்னாடி எப்படி அப்படின்னா சே நாற்று ஒரு குரூப் வந்தாங்கப்பா எப்பா பட்டிமன்றமா அது சும்மா அரு அருன்னு அறுத்துட்டாங்க எவ்வளோ நேரம் பஸ்னா இங்கேன்னு நினைக்கிங்க அதுவும் நடுவில் ஒரு அம்மா இருந்தது பாருங்க பேசிக்கிட்டே இருக்கு நிப்பாட்டவே மாட்டேக்கு இப்படி பேசக்கூடாதான் நல்லபடியாக பேசுகிற மாதிரி சொல்லிருக்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படி ஒரு பட்டிமன்றமாக அமைய நீங்களும் உதவி செய்வீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ தொடர்ந்து பொதுவாக குத்து சண்டையெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா எந்த இந்த பக்கம் இவர் நிற்காரு இந்த பக்கம் இவர் நிற்கார் இவரை பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் கையை உடைச்சிருக்காரு இவரை பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் தலையவே எடுத்திருக்காரு இவர் ஊரோ பெரிய வீரர் அவ்வளோ பெரிய வீரர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துவாங்க ஒரு நடுவராக பேச்சாளர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய நாகரிகம் மேடை நாகரிகம் இருப்பதன் காரணமா அறிமுகப்படுத்துகிறேன் சமூக வலைதளங்கள் சமூகத்திற்கு நன்மையே அப்படிங்கிற அணியின் தலைமை பத்ம பிரியா அவர்களை உங்கள் கரகோசத்தின் மூலம் வருக வருக என்று வரவேற்கிறேன் தீமையே என்ற அணியின் தலைமை துதிப்னா நன்மையே என்ற அணியை அணி சேர்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள் அப்ரோஸ் பிரதீபா சிவதர்ஷினி தீமையே என்ற அணியை அணி சேர்ப்பதற்காக அல் அமீன் அபிநயா ஜோதிபாசுடனான பயணம் தான் பொதுவாக குழந்தைகள் தினம் இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம குழந்தைகள் அப்படின்னா அந்த வயசு வரைக்கும் இருக்கவங்க தான் குழந்தைகள் அப்படிங்கிறது கோர்ட்டே ஒரு கன்ஃபியூஷன்ல இப்பந்தான் மாறி மாறி வச்சிட்டு இருக்காங்க முதல் பதினெட்டு வயது வரைக்கும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் இப்போ பதினாறு வயது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குழந்தைத்தனம் குழந்தைகளுக்கு வேணால் வயது வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் குழந்தைத்தனத்திற்கு பொதுவாக வயது வித்தியாசம் கிடையாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்பாவுக்கு நம்ம குழந்தை தான் எவ்வளோ வயசுனாலும் அம்மாவுக்கு நம்ம குழந்தை தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கும் நீங்கள் எல்லாம் டூ கே கிட்ஸ் நாங்கள் எல்லாம் நைன்டி கிட்ஸ் அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேயா ஸோ எல்லாத்தையும் அந்த குழந்தைத்தனம் இருக்கும் அந்த குழந்தைத்தனம் கொண்டாடப்படும் பொதுவாக குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நைட்டு தூங்க போகிறாங்களா காலையில் எந்திக்கணும் பால் வாங்கணும் டீ தூள் இல்லையே என்ன செய்ய சீனி குறையாதான் இருந்துச்சு வாங்கிட்டு வர சொல்ல மறந்துட்டோமே இப்படி எந்த கவலையும் அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு எதிர்பார்ப்பும் கிடையாது ஏன் எதிர்பார்ப்பு கிடையாதுன்னு சொல்கிறேன்னா ஒரு ஒரு பத்து குழந்தைங்க விளாண்டுக்கிட்டு இருக்கணும் வைங்களேன் அந்த பிள்ளைங்கள கூப்பிட்டு உங்களுக்கு நான் ஒரு போட்டி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் சந்தோஷமாக அந்த போட்டியில் கலந்துக்கும் இதே பெரியாளுகள் எல்லோரும் நிற்காங்க உங்களுக்கு ஒரு போட்டி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் என்ன பரிசு தருவீங்க கப்பா கப்பை வச்சு நாங்கள் என்ன செய்ய வீட்டில் இருக்க பாத்திரத்தை வைக்க இடம் இல்லை அந்த கப்பை கொண்டு வச்சு நாங்கள் என்ன செய்ய கேட்பாங்க ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு கிடையாது இந்த பரிசு வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைங்க அந்த போட்டியில் கலந்துக்கிறது இல்லை ஜெயிக்கணுங்கிறதுக்காக மட்டுமே அந்த போட்டியில் அந்த குழந்தைங்க கலந்துக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிற ஒரு மனநிலை தான் குழந்தைத்தனம் அப்படி ஒரு குழந்தை தனமான மனநிலையோடு மனநிலையோட நம்ம எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நேரம் நம்ம பட்டிமன்றத்துக்குள்ளே போயிடலாம் ஏன்னா தலைப்பை பற்றி நான் முன்னாடி பேசிட்டேன் அப்படின்னா அவங்க எல்லாரும் பேசுறதை கேட்கணும்ல முதல்ல நம்ம பட்டிமன்றத்தை முடிச்சுட்டு அப்புறம் உங்களோட உதவியோட நான் தீர்ப்பு சொல்லலாம்னு இருக்கேன் ஸோ முதலாவதாக சமூக வலைதளங்கள் சமூகத்திற்கு நன்மையே என்ற அணியை துவங்குவதற்காக உங்களுடைய கரவுளியுடன் பத்மபிரியா அவர்களை அன்போடு உலகெங்கும் வாழும் ஆரியா தொலைக்காட்சி நேயர்களே குழந்தைகள் தினத்தில் இந்த மாபெரும் பட்டிமன்றத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியோடு சமூக வலைத்தளங்கள் சமூகத்திற்கு நன்மையே என்று நிரூபிக்க வந்துள்ளேன் ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் போட்டு ட்விட்டரில் ட்வீட்ஸ் போடும் நண்பர்களே வாட்ஸ்ஆப்பில் ஸ்டேட்டஸ் போட்டு இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடும் தோழிகளே என் அணி எதிரணி குரூப்ஸ் நண்பர்களே எனது அருமை நடுவர் அம்மா அவர்களே அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியையோ ஒரு நிகழ்வையோ மற்ற ஊருக்கு தெரிவிக்கணும்னா ஒரு ஆள் விட்டு அனுப்பணும் அதுக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஆகலாம் ஏன் அதற்கு மேலேயே கூட ஆகலாம் இல்லைங்களா ஆனால் இந்த சமூக வலைத்தளங்கள் வந்ததுலேருந்து இந்த உலகத்தில் உள்ள எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் சரிங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் செகண்டுக்கு செகண்ட் அவங்க கிட்ட போய் நியூஸ் சேர்னா அதுக்கு எதுங்க காரணம் எங்கள் சமூக வலைத்தளங்கள் தானங்க காரணம் எங்கேயோ அமெரிக்காவில் நடந்த நிகழ்வை இங்க உள்ள அம்மஞ்சி கரையில இருந்து தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அதுக்கு எதுங்க காரணம் எங்க சமூக வலைத்தளங்கள் தானுங்க காரணம் அன்னைக்கு அன்றைக்கு திருவள்ளுவர் ஒன்னே முகாடியில் உலகத்தே வகுத்தாங்க அதே ஒன்னே முக்காடியில உலகத்தே வகுக்கிறாங்க நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் அவர்களால் மட்டும்தான் நேசனுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நம்ம நேசமணிக்கு ஒரு பிரச்சனைனாலும் பொது ட்ரெண்டிங் ஆக்கி உலகத்துக்கே தெரிவிக்க முடியுங்க கடலுக்கு மீன் பிடிக்க செல்பவனுக்கு வலை தேவை கல்லூரிக்கு படிக்க செல்லும் மாணவர்களுக்கு வலை பின்னல் தேவை ஆப்பரேஷன் தியேட்டர்ல இருக்கும் டாக்டருக்கு அப்டேட் தேவை அடுப்பங்கரையில் இருக்கும் அம்மாவுக்கு யூடியூப் தேவை வழி தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு கூகுள் மேப் தேவை இப்படி எல்லா தேவையும் பூர்த்தி செய்வதற்கு தாங்க எங்க சமூக வலைத்தடங்கள் இருக்குதே ஒழிய வேற எந்த தீமையும் இல்லை நடுவர் அம்மா அவர்களே இதை வந்து ஒரு பாட்டு மூலமா தெரிவிக்க கேளுங்களேன் தேடினேன் வந்தது கூகுள் சர்ச் நாடினேன் தந்தது ஆன்லைன் ஷாப்பிங் வாசல் வந்தது டோர் டெலிவரி வாழவா என்றது மேட்ரிமோனி இதை விட வேற என்னங்க வேணும் உலகத்துல உள்ள எல்லாமே நம்ம சமூக வலைத்தளங்கள்ல இருக்குதுங்க இது மட்டுமா செல்ஃபோனு வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லாத உலகத்தை அவங்களால் நினச்சி பார்க்க முடியுமாங்க இல்லை கேட்குறேன் நினச்சி தான் பார்க்க முடியுமா இல்லாட்டி இது எதுவுமே இல்லாமல் எதிரணி நால்வராலால் இருக்க முடியுமாங்க ஒரு நாள் இருக்க முடியுமாங்க முடியாதுங்க பெருசாக சமூக வலைத்தளங்கள் தீமை அப்படின்ட்டு பேச வந்துட்டாங்க அதாவது நான் சமூக வலைத்தளங்கள் வந்து உறவுகளை மேம்படுத்துதுங்க அது எப்படின்னு கேட்குறீங்களா என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை சொல்கிறேன் கேளுங்க அதாவது நாங்கள் லீவுக்கு வந்து மதுரைக்கு போயிருந்தோம் எங்கள் ஆச்சி ஊருக்கு அப்பம்போது எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்கிறதுனால எங்கள் அப்பாவால் வர முடியல ஒன்று எங்கள் அப்பா சொன்னாங்க போயிட்டு ரெண்டு நாள் வந்துருங்கடா நானும் அவங்களை மிஸ் பண்ணுவேன் உங்களை தேடும் டக்குன்னு வந்துருங்கடா அப்படின்னாங்க நாங்கள் சொன்னோம் எங்கள் அப்பாட்ட அப்பா நாங்கள் கொஞ்சம் லீவ் முடிஞ்ச பிறகு வர்றோம்ப்பா ப்ளீஸ்ப்பா பா உடனே எங்கள் அப்பாவும் சரிடா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினை ஏற்றுவிட்டு போயிட்டாங்க அப்பம்போது எங்கள் அப்பா வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க அது என்ன ஸ்டேட்டஸ்ன்னு கேட்குறீங்களா நாங்கள் சின்ன வயசில் எடுத்து அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வச்சு ஒரு சாங் ஒன்று வச்சுருந்தாங்க அது என்ன சாங்குன்னு கேட்குறீங்களாங்க கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா அப்படிங்கிற சாங் அதை கேட்ட உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க அந்த முப்பது செகண்ட் ஸ்டேட்டஸ் எங்கள் அப்பாவோட ஃபீலிங்ஸை வெளியே கொண்டு வந்துருச்சுங்க அதே மாதிரி உறவுகளை மேம்படுத்துறதுக்கு தான் அந்த சமூக வலைத்தளங்கள் இருக்குதே ஒழிய உறவுகளை சீர்கழிக்கிறதுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் கிடையவே கிடையாதுங்க ஒருத்தங்க ஒருத்தன் கேட்கறானா குயில பார்த்து குயிலே நீ மட்டும் கருப்பா இல்லாட்டி நீ எங்கேயோ பேர்ப தெரியுமா அப்படின்றானா கடலை பார்த்து கேட்கானா கடலே ஓங்கிட்ட மட்டும் உப்பு இல்லாட்டி நீ எங்கேயோ பேர்ப தெரியுமா அப்படின்றானா ஒரு ரோஜா மலரை பார்த்து கேட்கானா பூவே உங்கிட்ட மட்டும் முள் இல்லாட்டி நீ எங்கேயோ பேர்ப தெரியுமா அப்படின்றானா இந்த மூணுமே அவனை பார்த்து என்ன கேட்டது தெரியுமாங்க மனிதா இப்படி நீ குறைகளை மட்டுமே பார்க்காம இருந்தேன்னா வாழ்க்கையில எங்கேயோ பேர்ப தெரியுமா அப்படின்றாங்க அதே மாதிரி தாங்க சமூக வலைத்தடங்களும் எவ்வளவோ நன்மைகள் தீமையை தேடி போனீங்கன்னா அது உங்களுக்கு தாங்க தெரியும் இது ஒரு அஞ்சு வரி கவிதையில் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் பாருங்களேன் சமூக வலைத்தளங்கள் சக்தி பொருந்திய ஆயுதம் சமூக வலைத்தளம் என்பது அனைவரையும் ஒருங்கிணைக்கும் ஆய்வு கூட அவசர செய்திகளையும் ஆபத்து நிகழ்வுகளையும் அன்றாட வாழ்வியல் வர்த்தக வாசகங்களையும் தடையின்றி உரிய நேரத்தில் மக்கள் பார்வைக்கு கொண்டு செல்லும் மகத்தான காற்றலை களஞ்சியம் எங்க சமூக வலைத்தளம் மாற்றங்களை நிகழ்த்தும் மந்திர களம் உலகமயமாக்கலை உறக்கச் சொல்லும் அதிவேக உந்துதல் ஊர்திங்க எங்க சமூக வலைத்தளம் ஆகையால் சமூக வலைத்தளம் என்றும் நன்மைக்கே நன்மைக்கே என்று கூறிய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பத்மபிரியா அவர்கள் ரொம்ப அருமையா பேசினாங்க மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு உங்கள் கரவுளியோடு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் ஒரு சிறந்த தலைமையுரை, இப்படித்தான் ஆரம்பிக்கணும் எவ்வளோ குறைகள் இருக்கலாம் இந்த உலகத்தில் ஆனால் குறைகளை தாண்டி நிறைகளை தான் நம்ம பார்க்கணும் நன்மைகளை மட்டும் பிரித்தெடுக்கணும் அன்ன அன்னப்பறவை போல அப்படின்னு ரொம்ப அருமையாக பேசுனாங்க அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க யூடியூப் அம்மா அடுப்பங்கரையில் இருக்குது அம்மாவுக்கு யூடியூப் தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது இன்னும் உண்மை தான் யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செய்கிற சாப்பாடுலாம் என்னவோ நம்ம சா எப்பையும் சாப்பிட்ற சாப்பாடாக தான் இருக்கும் அதுக்கு பேர் எழுதியிருப்பாங்க பார்த்திங்களா இது என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளே யோசிக்கணும் அன்னைக்கு யூடியூப்பில் ஒரு பேர் எழுதிட்டு ஒரு சமையல் செஞ்சுருந்தாங்க மேலே பேர் எழுதியிருக்காங்க பிசிபில்லா பாத் பிசிபில்லா பாத்தா புதுசாக இருக்கு நம்மளும் என்னென்னு பார்த்து நம்ம வீட்டுக்காரருக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு உள்ளே போய் பார்க்க சாம்பார் சாதம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செஞ்சது என்னவோ சாம்பார் சாதம் தான் பேர் வச்சுருக்காங்க பிசிபில்லா பாத்துன்னு முன்னெல்லாம் இந்த குழம்பு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு குழம்பு வைப்பாங்க அந்த குழம்பு வரும் இப்போ குழம்பு வச்சிட்டு தான் அது என்ன குழம்புனே முடிவு பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு எவ்வளவு தீமைகள் இருந்தாலும் என்ன நன்மைகள் இருக்கோ அதை வச்சு நம்ம பயனடையணும் அப்படிங்கறத ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ இதுக்கு எதிரணி வந்து பதில் சொல்லணும் தீமையே சமூக வலைதளங்கள் சமூகத்திற்கு தீமையே என்ற அணியின் தலைமை துதிப்னா அவர்களை பேச அன்போடு அழைக்க அகிலமெல்லாம் வாழும் ஆர்யா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குழந்தைகள் தினத்தன்று இந்த மாபெரும் பட்டிமன்றம் வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நடுவர் அவர்களே எதிரணிக்காரங்க சொன்னாங்க நாங்கள் யூடியூப்ல இருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் கூகுளில் சர்ச் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னாங்களே உலக அளவில் சமூக வலைதளத்தை பயன்படுத்துறதுல இந்தியாவுக்கு ஏழாவது இடம் ஆனா பொது சுகாதாரத்தை பராமரிக்கிறதுல இந்தியாவுக்கு எத்தனாவது இடம் தெரியுங்களா நூத்தி நாப்பத்தி இடம் உங்களோட வளர்ச்சி பிரமாதம் இளைஞர்களோட மனநலத்தை பாதிக்கிறதுல முதல் இடம்னா உங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு தானங்க நடுவரவர்களே எதிரணிக்காரங்க சொன்னாங்க நாங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி இதை தெரிஞ்சுக்கிறோம் அதை தெரிஞ்சுக்கிறோம் சொன்னாங்களே எங்க ஐயன் வள்ளுவன் எந்த கூகுள் நாங்க டேட்டா கலெக்ட் பண்ணி திருக்குறள் எழுதினாங்க எங்க கணித எங்க கணித மேதை ராமானுஜம் எந்த பேஸ்புக்ல போட்டோ போட்டு அவ்வளோ பிரபலமானாங்க அதை விடுங்க எங்க அறிஞர் அண்ணாவோட வார்த்தை போருக்கு உங்க ட்விட்டரால பதில் சொல்ல முடியுமா படிக்காத மேதை காமராஜர் அவரோட அறிவாற்றலை உங்க தான் ஈடு செஞ்சிட முடியுமா ஏட்டு சுரக்கா எப்படி கறிக்கு உதவாதோ அதே மாதிரிதானங்க உங்க சமூக ஊடகங்களும் பத்து ரூபாய் கொடுத்து குரூப் போட்டோ வாங்கின எங்க சந்தோஷத்தை உங்க ஆல தந்துட முடியுமா இல்ல உங்க தான் தந்துட முடியுமா எடிசனோட பொறுமையை உங்க ஃபயர் கேமால தந்துட முடியுமாங்க நடுவரவர்களே உங்களுக்கே இந்த பழமொழி தெரியும் ஊருடன் ஒத்துவாள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்றதுக்கு உங்க சமூக ஊடகங்கள் எங்களுக்கு தேவையில்லைங்க எங்களோட நாளடியாரும் எங்க புறநானூரும் எங்க திருக்குறளும் மட்டுமே போதும் நாங்க அப்படி சொல்றதுக்கு நாடக தந்தை பம்பல் சம்பந்த நடிப்ப உங்க டிக்டாக் ஆப்பால தந்துட முடியுமாங்க பிரபல பாடகி ஸ்ரயா கோஷலோட ஸ்வீட் வாய்ஸ் விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கங்க ஒரு பேட்டியில அவங்க கிட்ட கேட்டாங்க உங்களோட யூனிக் என்ன காரணம் அதுக்கு ஸ்ரேயா கோஷல் என்ன தெருமா சொன்னாங்க நான் என்னோட பள்ளி பருவத்தை என்னோட கிராமத்திலிருந்து வளர்ந்தவ எந்த ஒரு சமூக ஊடகத்துக்குள்ளையும் நான் நுழையலன்னு சொன்னாங்க அதை விடுங்க நம்ம நேருவை சிறையில் அடைச்சப்போம் அங்கிருந்து அதிகாரிங்க சொன்னாங்க உங்களுக்கு என்ன வேணுனாலும் கேளுங்க நாங்க செஞ்சுட்டாரோன்னு சொன்னாங்க அதுக்கு நேரு என்ன தெரியுமா கேட்டாங்க எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் நான் படிக்கிறதுக்கு சில புத்தகங்கள் இருந்தா எனக்கு அது மட்டுமே போதும்னு சொன்னாங்க என்னைக்கு நம்ம கால்குலேட்டரையும் கூகுளையும் பயன்படுத்த ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே வில மதிக்க முடியாத நம்ம மனுஷ மூளையோட செயல்பாட்டை நம்ம இழந்துட்டோங்க அப்புறம் எப்படி இதை உங்களால நன்மைன்னு சொல்ல முடியும் சயின்ஸ் சொல்லுது குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் அப்படிங்கிற பரிணாமம் போய் மனுஷனை குரங்கா மாத்திர நிலைக்கு தள்ளப்படுற தனங்க இந்த சமூக ஊடகங்கள் அப்படிப்பட்ட சமூக ஊடகங்கள் நமக்கு தேவையா அதை எப்படி உங்களால நன்மைன்னு சொல்ல முடியும் நடுவர் அவர்களே ஜாதி உணர்வையும் மத உணர்வையும் எழுப்புற டிக்டாக் ஆப் நமக்கு தேவையா மதர் தெரசாவோட நேசத்தை உங்க லைக் ஆலையும் உங்க கமெண்டாலையும் உங்களால நிரப்பிட முடியுமா உங்களோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத உங்களோட தான் நியமிக்கணுமே தவிர உங்களோட வாட்ஸ்அப் கிடையாதுங்க யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொல்றதுக்கு எங்க கணியன் மட்டுமே எங்களுக்கு போதுமே தவிர உங்களோட சமூக ஊடகங்கள் எங்களுக்கு தேவையில்லைங்க கேள்விகளையும் கருத்துக்களையும் எழுப்புறதுக்கு எங்க வகுப்பறை மட்டுமே எங்களுக்கு போதுமானதை தவிர உங்களோட ட்விட்டர் ஆப் எங்களுக்கு தேவையில்லைங்க எங்களை தாளாற்றுறதுக்கு எங்க அன்னை மடி மட்டுமே எங்களுக்கு போதுமானதை தவிர உங்களோட அலைபேசி எங்களுக்கு தேவையில்லைங்க நிலவை காட்டி சோறுட்டின அந்த பழமையே எங்களுக்கு போதும் புதுமாங்கிற பேர்ல உங்களோட போலிகளை எங்க மேல திணிக்காதீங்க எங்க பாட்டி பாசத்தை உணர்த்தின கடுதாசி மட்டுமே எங்களுக்கு போதமே தவிர உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ் எங்களுக்கு தேவையில்லைங்க நடுவரவர்களே உங்களுக்கே தெரியும் முன்னாடி நம்ம குடும்பம் குடும்பமா உட்காந்து பேசின காலமெல்லாம் போய் இப்போவும் குடும்பமாக தான் இருக்காங்க ஆனா ஆளுக்கு கையில ஒவ்வொரு ஃபோனை வச்சுட்டு தீவு தீவா பிரிஞ்சுட்டாங்களே இப்படி நம்மளை தீவு தீவா பிரிச்ச சமூக ஊடகங்கள் நமக்கு தேவையா அதை எப்படி உங்களால் நன்மைன்னு சொல்ல முடியும் இறுதியாக ஒரு பாடலோட முடிச்சுக்கிறேன் மேற்கே உதித்த சூரியனை ஏதும் உன்னை விட்டோம் வாய்ப்பு அமைக்க நன்றி பாராட்டு கூறி விடைபெறுக்கிறேன் நன்றி துதிப்னா ரொம்ப யதார்த்தமான பேசு ரொம்ப யதார்த்தமா பேசியிருக்காங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அவங்க பேசுனதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா எங்கே திருவள்ளுவர் போகத்தும் எங்கே நாளடியார் போதும் எங்கே தொல்காப்பியம் போதும் அதாவது ஒரு விஷயத்தை ஓன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல சொந்தமாக்கி கொள்ளுதல் அப்படின்னா அதில் அவ்வளோ பெரிய ஈர்ப்பு இருந்தால் மட்டும்தான் அதை சொந்தமாக்கி கொள்ள முடியும் அந்த வார்த்தை வரும் அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னால் இப்போ இங்கிலீஷில் பேசுகிறதெல்லாம் ட்ரெண்ட் ஆகிப்போஸ் இங்கிலீஷில் பேசுனா அவங்க பெரிய ஆளு இங்கிலீஷில் ஏதாவது சொன்னால் அவங்க நிறையா படித்தவங்க அப்படிங்கிறத தாண்டி தமிழ்லையே நம்ம இன்னும் படிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட பேச்சில் நல்லா தெரிஞ்சுது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னாங்க அதை குறிப்பிட்டு சொல்லணும் சமூக வலைதளங்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம புத்தகத்தை புத்தகம் படிக்கிறதை குறைச்சிட்டோம்னு சொன்னாங்க நேர அவர்கள் புத்தகம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு நம்ம அதெல்லாம் கிடையாது இபுக்கில் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இ புக்கில் படிக்கிறதுக்கும் சாதாரண நம்ம புத்தகத்தில் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஃப்ரான்சிஸ் பேக்கன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார் ஆங்கில எழுத்தாளர் ஆங்கில எழுத்தாளர்களையே எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் அவர்தான் தான் ஃப்ரான்சிஸ் பேக்கன் அவர் ஒரு முறை சொல்லியிருப்பார் வாசிப்பு ஒரு நல்ல மனிதனையும் எழுதுவது ஒரு சரியான மனிதனையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த ஈபுக்குகளோ சமூக வலைதளங்களோ மனிதனை மனிதனாகவே வைத்திருக்கிறதா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற நேரத்துல புத்தகங்களை விட்டு நாம் விலகியே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை ரொம்ப அழகா பேசினாங்க அவங்களுக்கு நன்றியையும் பாராட்டையும் மீண்டும் ஒரு முறை கை தட்டி வச்சுக்குவோம் தொடர்ந்து நன்மையே அப்படிங்கிற அணியை வலு சேர்ப்பதற்காக அஃப்ரோஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் நம்ம தங்க அவங்க ஸ்ரேயா கௌசலை பற்றி பேசிட்டு போனாங்களே ஸ்ரேயா கௌசல் ஒரு கிராமத்தில் பாடிக்கிட்டு இருந்த அவங்களையே உலகறிய வச்சது யாருங்க எங்கள் சமூக வலைத்தல் தானுங்க இவ்வளோ ஏங்க நம்ம தெருவூர பாடகையான ரேனா மெண்டலை உலகறிய வச்சது யாருங்க எங்கள் சமூக வலைத்தள்தானுங்க இவ்வளோ ஏங்க நம்ம ஸ்கூலில் எப்படி ஒரு பட்டிமன்றம் நடக்கு இதை உலகத்துலேயே தெரிய வைக்கிறது யாருங்க எங்கள் ஆர்யா டிவி தொலைக்காட்சி தானுங்க ஹேஷ்டேக்குங் ஹேஷ்டேக்குங்கிற ஒரு விஷயம் போதுங்க நான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் வான் ஜல்லிக்கட்டு டூ ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு ஹேஷ்டேக் மூலிமா தானுங்க உலகமே தமிழ்நாடு பார்த்தது சுஜித் இருந்தது ரொம்ப வருத்தத்துக்குரிய தாங்க அந்த மாதிரி விஷயம் நடக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேங்க அந்த அந்த சுஜித் காண்டி உலகமே கண்ணீர் விட்டாங்களே எப்படிங்க எங்கள் சமூக வலைத்தளத்தின் மூலமாக தானுங்க உலகமே இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாங்களே எப்படிங்க எங்கள் சமூக வலைத்தளத்தின் மூலமாக தானுங்க நம்ம தங்க அவங்க சொன்னாங்க மனிதநேயம் இல்ல மனிதர்கள் குரங்கா மாறிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்களே நான் ஒரு விஷயம் சொல்றேன் அது மூலியமா மனிதநேயம் இருக்கா இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நடுவர்களே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சென்னையில ஒரு ஃபிளட் வந்துச்சு அப்போ மக்கள் சாப்பாடுக்கும் தண்ணிக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சாப்பாடு தண்ணி ட்ரெஸ் எல்லாமே கொடுத்தாங்களே எப்படிங்க எங்க சமூக வலைத்தளம் அந்த இடத்த படம் பிடிச்சு தானங்க முன்னாடிலாம் எனக்கு சுருதண்ணி கூட வைக்க தெரியாதுங்க ஆனா இப்ப எல்லாம் விதவிதமா சமைக்கிறேன்னா எப்படிங்க எங்க சமூக வலைதளத்து மூலயமா தானேங்க முன்னாடிலாம் நான் பாத்தீங்கன்னா பிரபலமானவங்க மட்டும் தாங்க கருத்து சொல்லுவாங்க ஆனா இப்பெல்லாம் சாமானிய மக்கள் கூட கருத்து சொல்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அதுதாங்க கருத்து சொல்லுறோம் முன்னாடெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்பல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியால வந்து இந்தியால மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டுல இருந்து எல்லா எல்லா இடத்துலயும் எங்க இருந்தாலும் ரத்த தேவைப்பட்டாலும் நம்ம சமூக வலைத்தளத்துல வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்புக்கு ஒரு மெசேஜ் பண்ணா போதுங்க பத்தே நிமிஷத்துல அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு ரத்தம் போய் சேர்த்துன்னா இது இப்படி சமூக வளர்ந்து என்னங்க நீங்க தீமை சொல்றீங்க சமூக வலைத்தளம் என்றும் நன்மைக்கே என்று கூறி விடைவிக்கிறேன் அருமையா ஒரு கேள்வி கேட்டாங்க ஸ்ரேயா கோஷல் வந்து அவங்களோட தனித்தன்மைக்கு யூனிக்னஸ்க்கு காரணம் வந்து நான் கிராமத்துல தான் அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்கள பிரபலப்படுத்துனது என்னவோ சமூக வலைதளம் தானே அது இல்லைன்னா அவங்க பிரபலமாக இருக்கிற முடியாதுல்ல அப்படின்னு சொன்னாங்க ஆர்யா தொலைக்காட்சி பற்றியும் சொன்னாங்க இன்றைக்கி நம்ம மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த சமூக வலைதளம் மூலமாக உலகெங்கும் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கோம்னா அது அது நம்ம கொடுக்குற நன்மை தானே மேலும் ஒரு விஷயம் சொன்னாங்க சென்னையில் வெள்ளம் வந்தது இன்னும் நிறைய பே கேரளாவில் பேரிடர் வந்துச்சு அங்கேயும் வெள்ளம் வந்துச்சு அதுக்கெல்லாம் நம்ம எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா சமூக வலைதளம் மூலம் மூலமாக தான் போனையே பார்த்துக்கிட்டு இருக்க அதில் அப்படி என்னதான் இருக்குமோ தண்டச்சோரா தெரியுற எப்ப பார்த்தாலும் போனையே பாத்துக்கிட்டு இருக்க எதுக்குத்தான் அதை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க கண்ணு கட்டு போயிடும் நாசமா போயிருவேன்னு திட்டிக்கிட்டே இருந்தோம்ல அந்த குரூப் எல்லாம் சேர்ந்து தான் அந்த கேரளாவையும் சரி இங்க தமிழ்நாட்டுல நம்ம சென்னையையும் சரி நிமிர்த்தி வச்சிருக்குன்னா அதுக்கு காரணமா இருந்தது சமூக வலைதளமா மட்டுமே இருக்க முடியும் அதை ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க அஃப்ரோஸ் நன்றி அஃப்ரோஸ் ரொம்ப அருமையான பேச்சு தொடர்ந்து தீமையே என்று வாதிடுவதற்காக அல் அமீன் வாழும் ஆர்யா டிவி நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொண்டா எதிரணி தோப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிற எனதனி நண்பர்களே எப்பண்டா எதிரணி ஜெயிப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிற எதிரணி நண்பர்களே எங்களை தான் ஜெயிக்க வைக்கணும் நைட்டே ஸ்கிரிப்ட் எழுதி காலையில் அலார வச்சு ரெடி வந்த நீதிபதி அவர்களே எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இக்காலகட்டத்தில் கட்டத்தில் பறைவரும் மற்றும் வாட்ஸ்அப் அதன் தொடர்பில் உள்ள சிலவற்றின் தீமைகளை பற்றி தான் நான் கூற வந்துள்ளேன் முதல்ல எல்லா மனுஷங்களுக்கும் இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து தேவைப்படுற பல விஷயங்கள்ல ஒன்று உதவி அதுல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு ஆயிரம் நண்பர்களுக்கு மேல பல ஆனால் சில பேர் மட்டும்தான் உதவின்னு கேட்டால் என்ன தெரியுமா பண்ண தெரியும் ஹலோ நான் வர்த்தக அழிப்பு சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன் நீங்க யாருன்னு சொல்லி எஸ்கேப் ஆக தான் தெரியும் இல்லைன்னா லைக் போடவும் கமெண்ட் பாக்ஸ்ல ஐயோ பாவோன்னு போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு பொம்மையோட சிம்பிளும் தான் போட தெரியும் ஆனா பல நண்பர்கள் அப்படி இல்ல உதவின்னு கேட்டா முடியுதோ முடியலையோ தன்னால முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்களால முடிஞ்ச உதவியும் செய்வாங்க நடுவர் அவர்களே எனக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தான் நாங்க என்ன போனாலும் ஒன்னா தான் போவோம் என்ன பண்ணாலும் ஒன்னா தான் பண்ணுவோம் பிப்த் ஸ்டாண்டர்ட்ல நாங்க ரெண்டு பேர் வேற வேற ஸ்கூல் மாறிட்டோம் இப்போ ரீசெண்டாக நான் அவனை மீட் பண்ணும் போது நான் அப்போன்னு பார்த்து ஒரு முக்கியமான வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன் அப்போ நான் அவன் கிட்ட சொன்னேன் நான் இப்ப ஒரு முக்கியமான வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னான் ஆ சரி நம்ம சண்டே மீட் பண்ணலாம்னு சொன்னேன் நான் கேட்டேன் நம்ம எங்க வெயிட் பண்ணலாம் உங்க வீட்டுக்கு நான் வரவா எங்க வீட்டுக்கு நீ வரியா இல்லைன்னா வெளியில கார்டன்ஸ் ரெஸ்டாரன்ஸ் அந்த மாதிரி போவோமான்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னா அங்கேயும் வேண்டாம் இங்கேயும் வேண்டாம் எங்கேயும் வேண்டாம் நான் சண்டே ஆனாலே வாட்ஸ்அப்பில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஆன்லைன்ல தான் இருப்பேன் நீ சேட் பண்ணு நான் ரிப்ளை பண்றேன்னு சொன்னான் நான் சொன்னேன் மீட் பண்ணுறேன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுகிறது சும்மா ஷேட் பண்ணுறதும் ரிப்ளே பண்ணுறதும் இல்லைன்னு சொன்னேன் அதுக்கு அவன் பதில் சொன்னால் பாருங்க நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் வேணும்னா வீடியோ கால் போடு அதில் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அதுவும் ஸ்கைப்பில் போடு அப்போ தான் கிளாரிட்டியாக இருக்கும் வாட்ஸ்அப்பில் வர வர கிளாரிட்டியே இருக்க மாட்டேங்குன்னு சொன்னான் அதுக்கு நான் சொன்னேன் சமூக வலைத்தளம் அப்படிங்கிற குழிக்குள்ள நீனே விழுந்துக்கோ நான் விழா விரும்பலன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இப்போ மணிக்கணக்கில் விளையாடுறாங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா மைதானத்தில் இல்ல திடீர்னு ஒரு போன்ல ஸ்மூத்தா விளையாடிட்டு இருக்கும் போது போடுறான்னு கத்திடுவான் ஒருவேளை வேளை லைஃபே போச்சு மாதிரி பண்ணுவான் மாதிரி குழந்தைகளுக்கு சோறு விட்டணும்னா நிலாவை பாரு நிலாவை பாருன்னு சோறு இப்போ பாரு பாருன்னு சோறு விட்டுறாங்க ஒழுங்கா சாப்பிட்டதான் சாப்பிட்ட பெற்றோருக்கும் தெரிய மாட்டுக்கு ஊட்டு சாப்பிட்ட குழந்தைக்கும் தெரிய மாட்டுக்கு ஊட்டி விட்ட பெற்றோருக்கும் தெரிய மாட்டுக்கு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டே நம்மளால மூஞ்சு கொடுத்து பத்து நிமிஷம் பேச முடியல ஆனால் உங்க முகம் தெரியாத எங்கேயோ இருக்கிறவங்கள்ட்ட நம்ம மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கோம் போகிற போக்க பார்த்தா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே நீங்கள் யார் எங்கே இருந்து வந்திருக்கீங்க உங்கள் பேர் என்னன்னு கேட்க வேண்டிய நிலமாக இருந்துரும் போல இருக்குது முன்னாடி முன்னாடியெல்லாம் உறவினர்கள் இல்லைன்னா வெளியூர்ல இருக்க பெற்றோர்கள் எப்போ லெட்டர் போடுவாங்க எப்போ வரும்னு ஒரு பாசத்தோடு ஒரு ஆவலோடு காத்துக்கிட்டு இருப்பாங்க நடுவர் அவர்களே நீங்க என் வயசுல இருக்கும் போது ஐம்பது வீட்டுக்கு ஒரு டெலிபோன் இருக்கும் அதுல நமக்கு பிடிச்சவங்க எப்ப கால் பண்ணுவாங்க நம்மள்கிட்ட எப்ப பேசுவாங்க அவங்க சொல்ற ஹலோன்னு ஒரு வார்த்தைக்கு எத்தனை வருஷம் நாள் காத்துக்கிட்டு இருக்கலாம்னு தோணும் ஆனா இப்போ தப்பித்தாரி கூட அதாவது தப்பித்தாரி கூட உறவினர்கள் ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க வாட்ஸ்அப்ல ஹாய் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் பாய் அப்படின்னு சொல்லி நாலு வார்த்தையில முடிச்சுக்கிடுவாங்க அப்போ உள்ள அன்பு யார்கிட்டையுமே இருக்கிறது இல்லை ஒருத்தன் ட்ரெயின் வரும்போது ட்ரெயின் ட்ராக்லேயே நின்றுக்கிற செல்ஃபி எடுக்கான் அப்போ ட்ரெயின் ஏற்ற போவேல ஒருத்தங்க காப்பாற்றிட்டாங்க காப்பாற்றினவங்க கேட்காங்க ஏன்பா ட்ரெயின் ட்ராக்ல நின்ன அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ட்ரெயின் ட்ராக்ல நின்றுவங்க சொன்னாங்க செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட தான்னு ஏன்பா ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடணும் அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாங்க லைக்ஸ் அங்கும் கமெண்ட்ஸ் ஆகும் சொன்னாங்க அண்ணா சொன்னாங்க

ரொம்ப அருமையான பேச்சு ரொம்ப யதார்த்தமான பேச்சு அவங்க பேசினதில் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப கவர்ந்தது என்ன அப்படின்னா உண்மையான அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களா அதை நம்ம ரொம்பவே தொலைச்சிட்டோம் நிறையவே தொலைச்சிட்டோம் சமூக வலைதளங்கள் காரணமாக முன்னே வீட்டுக்கு ஒரு மாமா வராருன்னு வைங்களேன் மாமாவோட அம்மா ஆச்சி வேணும் நமக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு வருவார் ரெண்டு பை நிறைய பண்டம் வாங்கிட்டு வருவார் அம்புட்டும் அவ்வளோ தான் ஆனால் ரெண்டு பை நிறையா வாங்கிட்டு வருவார் வாங்கிட்டு வந்தாருன்னா அவர் வந்த உடனே வாங்க மாமா வாங்க உட்காருங்க அப்படின்னு கேட்பாங்க வந்து உட்கார்ந்த உடனே அம்மா அங்கேருந்து வருவாங்க என்ன அம்மாக்கு உடம்பு சரியில்லையாமே நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்காங்க அம்மா நல்லா இருக்காங்க அடுத்த அப்பா வருவாங்க என்ன அத்தைக்கு உடம்பு சரியில்லையாமே நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படி தம்பி வருவான் ஆச்சிக்கு உடம்பு சரியில்லையாமே நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க ஒரு பத்து பேர்ட்டையாவது இந்த மாமா சொல்லுவார் அந்த அம்மா நல்லா இருக்குன்னு அவர் சொன்ன வார்த்தைக்காகவாது அந்த அம்மா நல்லாயிருக்கும் முன்னெல்லாம் ஒரு பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உறவினர்களும் நண்பர்களும் வாசலில் கூடுவாங்க இன்னைக்கு எதுவும் பிரச்சனைனா நம்ம வாட்ஸ்அப்பில் கூடுறதுக்கு மட்டும்தான் தயாராக இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிருக்காரு அல்லமீன் அவர்களுக்கு மீண்டும் உங்களுடைய கரோளியோடு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் நல்லா நல்லா இருக்கு ரெண்டு பக்கமும் எந்த பக்கமும் இறங்காமல் அப்படி சரிசமமா போய்கிட்டு இருக்கு அடுத்து நன்மையே என்ற அணிக்கு அணி சேர்ப்பதற்காக பிரதீபா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் தான் தோல்வி அடைய தெரிஞ்சும் என் கூட வாதாட வந்திருக்க எதிரணிக்கும் நன்மைக்கு சப்போர்ட் பண்ண வந்துள்ள நடுவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க பொய் சொல்லிட்டு போனாங்க நான் மெய் சொல்றேன் கொஞ்சம் கேளுங்கண்ண முன்னெல்லாம் நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னா ஒவ்வொரு கடைக்கும் அலைஞ்சு ஆனா இப்ப அப்படி இல்ல நம்ம வீடு தேடி வருதுன்னா பாத்துக்கோங்களேன் வலைத்தளங்கள் தான் இது மட்டும் இல்லைங்க முன்னாடி பெரிய நிறுவனங்கள் தான் சமூக வலைதளங்கள் உதவுனுச்சுன்னு சொன்னீங்களே ஆனா இப்ப அப்படி இல்லை சிறு ஒரு நிறுவனங்கள் கூட சமூக வலைத்தளங்களால எவ்வளவு நன்மை அடையுதுன்னு தெரியுமாங்க உங்களுக்கு வேலையற்ற இளைஞர்களுக்கு கூட அரசாங்க உத்தியோகம் மட்டும் இல்லாம தனியார் வேலை வாய்ப்பு கூட நம்ம சமூக வலைதளங்களால எவ்வளவு உதவுதுன்னு தெரியுமாங்க உனக்கு இப்ப சொல்லுங்க நடுவர்களே சமூக வலைதளங்கள் எவ்வளோ நன்மைன்னு தெரியுதா உங்களுக்கு சம்மையிலிருந்து சண்டை வரைக்கும் படிப்புல இருந்து பட்டா மாத்திரம் வரைக்குமே நம்ம சமூக உதவுது இளம் விஞ்ஞானிகள் இருந்து இளம் விவசாயிகள் வரைக்கும் ஆப் நிறைய விஷயங்கள் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மட்டுமே ஆப் எந்த நிலத்துல எந்த வித விரிக்கணும் எந்த உரம் போடணும் எந்த நேரத்தில் வெயில் அடிக்கும் எந்த நேரத்தில் மழை பெய்யும் எந்த நேரத்தில் நீர் பாய்ச்சணும் டக்கு டக்குன்னு அந்த ஆப் சொல்லுதுன்னா பார்த்துக்கோங்க அப்ப சமூக வலைதளங்களா எத்தனை பேருக்கு எவ்வளவு நன்மை உண்மையாயிடுதுன்னு இதுலயே நீங்க தெரிஞ்சுப்பீங்க இப்போ இப்போ சமீபமா நடந்ததுதான் சவுதி அரேபியால சுயமா சிந்திக்க கூடிய சோபியா என்கிற ரோபோட் வந்து குடியுரிமை கொடுத்துருக்காங்க அப்ப பாருங்க நம்ம உலகம் எவ்வளவு முன்னேறிக்கிட்டு வருதுன்னு இதுல தெரிஞ்சுப்பீங்க ஆனா இவங்க இன்னும் குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க மீனவர்கள் கூட கடலுக்கு செல்லும் போது என்ன ஆப் காலநிலையை பார்த்துட்டு தான் போவாங்க அப்ப சமூக வலைதளங்கள் எவ்வளவு உதவுதுன்னு பார்த்துக்கோங்க உலகமே திரும்பி பார்க்கிற மாதிரி இந்தியாவை திரும்பி பார்க்கிற மாதிரி நம்ம தமிழக விஞ்ஞானி இஸ்ரோ தலைவர் சிவன் அவர்கள் வந்து

மொழி வெளி கொண்டு வந்து அது ஒன்று படுத்தி படுக்கிறதும் அது நம்ம சமூக தான் காரணம் எனவே சமூக வலைத்தளங்கள் நன்மை நன்மைன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க பிரதீபா சந்திராயன் மங்கள்யான் பத்தி பேசுனாங்க இப்போ அவங்க சந்திராயன் பத்தியும் மங்கள்யான் பத்தியும் பேசும்போது நம்மளால கைதட்ட முடியுதுன்னா சமூக வலைதளங்கள்ல நம்ம அதை பார்த்துருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் தான் எங்கள் வீட்டில் ஒரு அண்ணாச்சி பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தார் இந்த கிரகத்துக்கு அனுப்புனாங்கள்லாம் மங்கல்யான் அதை பற்றி நியூஸ் ஃபஸ்ட் பேஜில் இருக்குது பேப்பர் படிச்சுட்டு இருந்தார் அந்த படம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அதை மட்டும் உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார் என்ன அவர் இதே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு என்னென்ன என்ன பார்க்கிங்க சிவப்பாக இருக்குது எங்கச்சி அப்படின்னாரு ஆமாம் சிவப்பாக தான் இருக்கும் செவ்வாய் கிரகம் சிவப்பாக தான் இருக்கும் ஏன் சிவப்பாக இருக்குது அங்கே அங்கே செம்மண் நிறையா இருக்குது அதனால் சிவப்பாக இருக்குது அவருக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொன்னேன் அப்போ நிறைய செம்மண் இருக்குமா ஆமாம் இருக்கும் அப்போ ரெண்டு லாரி அனுப்பலாம் பொழுது அப்படின்னாரு எல்லாமே வியாபாரம் தான் அப்படிங்கிற மாதிரி யோசனைக்கு உள்ளாயிட்டோம் இன்னமும் கூட நிறைய அறியாமையில் இருக்கும் இந்த இருந்து நம்மளை வெளிக்கொணர முயல்வது இப்போ வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சமூக வலைதளம் தான் அப்படின்னு அருமையாக பேசினாங்க உங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் தொடர்ந்து தீமையே என்ற அணிக்காக அபிநயா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நூறாண்டு வாழ நோய் நொடி இல்லாமல் வளர சமூக வலைத்தளத்தை தவிர்க்க உறுதிமொழி எடுப்போம் நாம அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க ஊர்ல ஒவ்வொரு பறவைகளா பாப்பேன் அதாவது தூக்கணாங்குருவி கரிக்கா இந்த மாதிரி வித்தியாசமான பறவைகளா பாப்பேன் ஆனா இப்போ எங்க ஊர்ல ரெண்டு பறவை தான் பாக்க முடியுது ஒன்னு சிட்டுக்குருவி இன்னொன்னு காக்கா நம்ம நிலம அப்படி மாறி போச்சு அம்மா நீங்க வச்சிருக்கீங்களே அந்த செல்போனு அது சாதாரணமான செல்போன் இல்லைங்க அது ஒரு சிட்டுக்குருவியோட சவப்பட்டி ஆனா அது சிட்டுக்குருவியோட சவப்பட்டி மட்டும் கிடையாது அது நம்ம வாழ்க்கையே பாலாக்க வந்த சவப்பட்டி அம்மா பீ

முடியாது நீ தான் என் ஃப்ரெண்டு இப்படி தாங்க இருக்கவங்க சமூக ஊடகங்களோட உண்மையான முகம் அம்மா எதுக்குங்க ஃபோன் யூஸ் பண்றாங்க முன்னாடி உள்ள காலத்துலலாம் தூரத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசிக்கிட்டு தான் ஃபோன் யூஸ் பண்ணாங்க ஆனா இப்போ உள்ள காலம் அப்படியா உங்க வாயை நீங்களே பூட்டு போட்டு மூடி வச்சுக்கிட்டு ஊமை மாதிரி நோண்டுறீங்களே இதைத்தான் உங்க சமூக ஊடகங்கள் உண்மை நன்மைன்னு சொல்லுதா நன்றி கூட வருகிறேன் நன்றி வணக்கம் சமூக வலைதளங்கள் நம்மளை ஊமையாக மாறிடுச்சு மாற்றிடுச்சு அப்படின்னு அழகாக சொன்னாங்க முன்னெல்லாம் யாராவது ஏற்றாப்புல பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பிள்ளையெல்லாம் நல்லாயிருக்கா அம்மா என்ன செய்கிறாங்க நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க அவங்கள எங்கே இப்படி பேசுவோம் இப்போ அப்படிலாம் கிடையாது உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா ட்விட்டரில் இருக்கீங்களா இன்ஸ்டாவில் இருக்கீங்களா இல்லையா இதெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே மாறிடுச்சு நம்மளை ஊமையாகவே ஆக்கிடுச்சு நம்ம ஃபோன்ட்ட மட்டுந்தான் நம்மளுடைய மூளையை தானம் கொடுத்துட்டோம் யார்த்தையும் பேசுகிற பழக்கம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொன்னாங்க நன்றியே தெரிவிச்சுக்குவோம் தொடர்ந்து நன்மையே என்ற அணிக்காக சிவதர்ஷினி இப்போ வரலாறு படிச்சுட்டு வருங்காலத்தில் வரலாறு படைக்கவிருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நடுவர்களுக்கும் என் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன் நம்ம எதிரணி சொன்னாங்க சமூக வலைதளம் டிஸ்டர்ப்னு பேசிட்டு போனாங்க நான் டெவலப்னு பேச வந்துருக்கேன் நம்ம தம்பி சொன்னாப்ல நிலாவை காட்டி சோறு ஊட்டின காலம் போய் டெக்னாலஜி வரவும் ஃபோனை காட்டி சோறு ஊட்டினாங்கன்றாங்களே அந்த டெக்னாலஜியை கூட நாங்கள் நிலாவுக்கே போய் சோறு ஊட்டுறதுக்காண்டி தாங்க கண்டுபிடிச்சோம் முன்னாடிலாம் வேலைக்கு போகாத பெண்கள் வீட்டு வேலையை முடிச்சுட்டு சும்மா தாங்க இருந்தாங்க ஆனா இப்போ அப்படியா இருக்காங்க ஃபோனை கையில எடுத்து யூடியூப்பை பார்த்து ஒரு சின்ன சின்ன கைத்தொழிலோ குடிசை தொழிலோ கத்துக்கிட்டு அவங்களோட வா அவங்களோட குடும்பத்தை முன்னேற்றிக்கிட்டு தாங்க வராங்க இந்த இடத்துல சமூக வலைத்தளம் அவங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாகவே அமையுது இதுலலாம் சமூக வலைத்தளம் நன்மையா அவங்களுக்கு தெரியலையா முன்னாடிலாம் கிராமத்துல படிக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு புக்கு தேவைன்னா கூட நகரத்தை தேடி வருவாங்கங்க ஆனா இப்போ அப்படியா எல்கேஜில இருந்து யூபிஎஸ்சி வரைக்கும் படிக்கிறதுக்கு ஆன்லைன்ல இ புக் இருக்கேங்க இதெல்லாம் உங்களுக்கு நன்மையா தெரியலையா முன்னாடிலாம் எங்க ஆ இதுக்கு முன் இந்த தம்பி சொல்லிட்டு போனாம சமூக வலைதளம் உறவுகளை தூரமாக்குது தூரமாக்குதுன்றாங்களே எந்த விதத்துலங்க என் பேரண்ட்ஸ்டெல்லாம் கேட்டோம்னா அவங்க ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை வெறும் ஃபோட்டோவில் மட்டும்தாங்க பார்த்தாங்க ஆனால் இப்போ எங்கள் போய் கேட்டோம்னா நாங்கள் இன்னும் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் இன்னும் குரூப்பில் தான் இருக்கோம் காண்டெக்ட்ஸில் தான் இருக்கோன்னு சொல்கிறாங்க நாங்கள் டக்குனு பார்க்கணும்னா கூட கெட்டிங் டுகெதர் பார்ட்டி மாதிரி வச்சு பார்த்துக்கிறோன்றாங்களே இந்த இடத்துல ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் இவங்களுக்கு உறவு பாலமாக அமையலையா நான் உங்களால பதில் சொல்ல முடியுமா சரி சமீபத்தில் கீழடி ஆராய்ச்சியில் மூ உலகத்திலேயே மூத்த குடி தமிழ் குடிதான் வரலாறு சான்று வாங்கினோமே இது உலகறிய செஞ்சது யாருங்க எங்க சமூக வலைதளங்கள் தாங்க நேற்றைய அறிவியல் அலங்காரமா இருந்தது இன்றைய அறிவியல் ஆதாரமா இருக்கிறது நாளை அறிவியல் அஸ்திவாரமா இருக்க போகிறது அப்படிதாங்க எங்க சமூக வளத்துக்கே அடிப்படையா இருக்குது வெப்சைட் இல்லாத வேர்ல்டும் இன்டர்நெட் இல்லாத இந்தியாவும் முன்னேறதுக்கு சாத்தியமே இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன் வெப்சைட் இல்லாத வேர்ல்டும் இன்டர்நெட் இல்லாத இந்தியாவும் முன்னேறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அது என்னவோ அவங்க சொல்கிறத பார்த்தா அது உண்மையாக தான் தெரியுது ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடணும் எல்லாருமா சேர்கிற ஒரு இடமா வாட்ஸ்அப் இருக்குல்ல முன்னே நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது எங்கேயாவது பார்த்தா உங்களை மாதிரியே இருக்கே அப்படின்னு பின்னாடியே போய் யோசித்து நீங்கள் தானே நீங்கள் தானே ஆமாம் நீங்கள் தான் நல்லா இருக்கியா அவ்வளோ நேரம் வாங்க போங்கன்னு பேசிவிட்டு அதுக்கப்புறம் வா போணும் பேச ஆரம்பம் அப்படி தான் ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஃபேஸ்புக்கில் போட்டோம்னா எல்லாருமே ஃபேஸ்புக்கில் இருக்காங்க எல்லாரையும் சந்திச்சிடலாம் எல்லாரையும் பேசிடலாம் ஒரு உறவின் பாலமா இருக்கு சமூக வலைதளம் அப்படி நம்ம அதை பயன்படுத்திக்கிடலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க அந்த அணியோட ஒரு நல்ல நிறைவு தீமையே சமூக வலை வலைதளங்கள் சமூகத்திற்கு தீமையே அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய ஜோதிபாசு அவர்களை உங்கள் கரவுளியுடன் அன்புடன் அழைக்கிறோம் நீதியை நிலைநிறுத்த தராசின் முள்ளாய நாயகியாக வீற்றிருக்கும் நடுவர் அவர்களே நீதியின் பக்கம் தான் தராசு என்று மோங்கி நிற்கும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கும் என் நாங்கள் எப்படியாவது தோத்து தோத்துவிட மாட்டோமா என்ற ஆர்வத்துடன் காத்திருக்கும் எதிரணியினரே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களை காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா என்பதெல்லாம் அந்த காலம் நடுவர் அவர்களே ஆனால் இன்று அப்படியா காலை எழுந்தவுடன் ட்விட்டர் பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல ஸ்டேட்டஸ் மாலை முழுதும் பப்ஜி விட்டது நடுவர் அவர்களே இப்போ உள்ள சூழல்ல இந்த சமூக வலைத்தளம் தேவைதான் ஆனா அல்ல உள்ள தீமைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் என் ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்டேன் உனக்கு என்ன புக்கடா பிடிக்கும் எடுத்தோடனே தமிழ படிப்பியா இங்கிலீஷ படிப்பியா மேக்ஸ பாப்பியான்னு கேட்டா அவன் நான் எடுத்தோடனே பேஸ்புக்கை தான் படிப்பேன்னு சொல்லிட்டான் இப்போல்லாம் பசங்க நெட்டை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ ஃபேஸ்புக்கில் லைக் போட டிக்டாகில் வீடியோ போட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட இதுக்காகத்தான் பயன்படுத்துகிறாங்க வேற எங்கேயும் வேண்டாம் நம்ம வீட்டில் உள்ள சின்ன பசங்க கூட ஃபோன் இல்லாமல் இருக்காங்களா நடவரவர்களே நீங்களே சொல்லுங்கள் ஏ என் கோலி சோடாவே என் கறி குழம்பே ஓம் குட்டி பப்பினா டேக் மீ டேக் இந்த மாதிரி அர்த்தம் புரியாத பாடல்களை நம்மளே நம்மள அறியாம குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்து அவங்களோட எதிர்காலத்தை இந்த சமூக வலைத்தளங்கள்னால பாழாக்கிட்டு இருக்கோம் நடுவர் அவர்களே முன்னாடி எல்லாம் பசங்க லீவிட்டா நம்ம எப்போ கிரவுண்டுக்கு போலாம் என்ன விளாட்லான்னு பேசுவாங்க ஆனா இப்போ அப்படியா எப்போ ஆன்லைன் போறவ எப்போ சேட் பண்ணலாம் எப்போ பப்ஜி விளாட்லான்னு பேசிகிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே ஒரு குழந்தை அழுகுதுன்னா தாய் தாளாட்டு படிப்பாள் ஆராரோ அரிரோ அராரோ அரிரரோ மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டாளே அத்தை அடிச்சாளோ அரளிப்பு செண்டாலே என்ற தாயின் தாளாட்டம் என்று ஆராரோ அரிரோ அராரோ அரிராரோ மகனே நீ யூடியூப் பாக்கிறியா ே டிக்டாக்கு வைக்கட்டுமா என்று ஆகிவிட்டது நடுவரவர்களே முன்னாடியெல்லாம் ஒரு போட்டின்னு வைப்பாங்க லைப்ரரிக்கு போவோம் அந்த புக்கை தேடுவோம் இந்த புக்கை தேடுவோம் அல்லருந்து விவரம்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பேச்சு போட்டிக்கோ பட்டி பேசுவோம் ஆனால் இந்த கூகுள் வந்ததும் பசங்க அவங்களோட அறிவை பயன்படுத்துகிறதே விட்டுவிட்டாங்க நடுவரவர்களே திருவள்ளுவரின் அழகான திருக்குறள் கற்க கசடர கற்பவை கற்ற பின் அதற்கு என்ற அழகான திருக்குறள் கூகுள் வந்ததும் கட் காபி பேஸ் சென்றாகிவிட்டது நடுவர் அவர்களே எனக்கு அத்தனை லைக் விழுந்தது இத்தனை கமெண்ட் விழுந்தது இத்தனை பேர் ஷேர் பண்ணாங்கன்னு சொல்றீங்களே ஆனால் நீங்க என்னதான் சாதிச்சீங்க ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்னா என்ன முகநூல் ஒருவரின் முகம் அறிந்து பழகுவதா ஒருவரின் உண்மையான நடத்தை அறிந்து பழகுவதா இல்லை ஒருவரின் உண்மையான முகம் அறியாமல் நடத்தை அறியாமல் தெளிவான முகவரி கூட இல்லாமல் அது பழகி நண்பராக பழகி ஆனால் ஏற்படும் சீரழிவுகளை நம்ம தினம் பத்திரிக்கைகளில் பார்க்குறோம் நடுவர் அவர்களே இந்த ஃபோன் வந்ததும் நம்மளோட வாழ்க்கை எப்படி ஆயிப்போச்சுன்னு நான் ஒரு பாட்டால் சொல்கிறேன் நடுவர் அவர்களே ஃபோனோடு விளையாடி ஃபோனோடு வாடி போனோட மல்லு கட்டி செல்ஃபில் செத்தோமே வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குள்ள கொள்ள ஆட்டோம்தான் போட்டு கெட்டு அழிஞ்சே போகணுமே நாம் அழிஞ்சே போனோமே இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள்னால சீரழவே தான் நடுவர்கள் அதிகமாக இருக்குது சில வருடங்களுக்கு முன்னாடி வந்ததே மோமோன்னு ஒரு வாட்ஸ்அப் லிங்க் அப்புறம் ப்ளூவேல்னு ஒரு கேம் அதெல்லாம் நமக்கு எவ்வளோ சீரியலுவை தந்தது நம்மளால் மறக்க முடியுமா நடுவரவர்களே இந்த ப்ளூவேல் கேமில் மொத்தம் ஐம்பது சுற்றுகள் முதல்ல தனியாக படம் பார்க்குறதுலேருந்து கையில் பிளேடால் எழு எழுதுறதுலேருந்து ஐம்பதாவது சுற்று தற்கொலை பண்ணுறது அதில் எதாச்சும் சொன்ன பண்ண மாட்டேன்னு சொன்ன உன்னை பற்றின தப்பான தகவல்களை உலகத்துக்கு பரப்பி விடுவேன் மறட்டுது நடுவரவர்களே இதை நீங்கள் நண்பன் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள்னால எப்பவும் தீமையே 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 என்று கூறி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சமூக வலைதளங்களால் சமூகத்திற்கு நன்மையாக தீமையான்னு தலைப்படுத்து இந்த பக்கம் நாலு பேர் இந்த பக்கம் நாலு பேர் ரொம்ப அருமையாக பேசிட்டாங்க ரொம்ப யதார்த்தமாக சும்மா நினப்ப பேசாமல் நடப்ப பேசியிருக்காங்க என்ன உண்டோ உண்டானதோ பேசியிருக்காங்க இப்போ நான் தீர்ப்பு சொல்லணும் நான் என்ன நினச்சி வந்தேன் அப்படின்னா சரி நன்மைக்கு நிறையா கைதுட்டாங்கன்னா நன்மைக்கு தீர்ப்பு சொல்லிடுவோம் தீமைக்கு நிறையா கைதுட்டாங்கன்னா தீமைக்கு தீர்ப்பு சொல்லிடுவோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வந்தேன் ஆனால் நீங்கள் என்ன முடிவு பண்ணிட்டீங்க தெரியுமா ரெண்டுக்கும் பொத்தாம் பொதுவாக கைதட்டி வச்சுட்டீங்க இப்போ நான் என்ன செய்யன்னு எனக்கு தெரியலை அதனால் தொகுப்புரை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ரெண்டு தலைமை ரெண்டு அணிலையும் தலைமை உரையாற்றியவங்க தன்னோட தொகுப்புறையை இப்போ வழங்குவாங்க முதல்ல தீமையே என்ற அணியின் தலைமை தொகுப்புரை வழங்குவ நடுவர் அவர்களே நம்ம சிவதர்ஷினி அக்கா சொன்னாங்க நாங்கள் நிலவுக்கே போய் சோறு தானே இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சோன்னு ஆனால் அந்த டெக்னாலஜியை வச்சு எங்கள் தம்பி சுஜித் அவங்களால காப்பாற்ற முடிஞ்சிச்சா முதல்ல பூமிக்கு வாங்க அப்புறமா நிலவுக்கு போகலாம் அடுத்து நம்ம பிரதீபா அக்கா சொன்னாங்க சமீபத்துல சவுதி அரேபியால சோஃபியாங்கிற மனித இயந்திரத்தை உருவாக்கி நாங்க டெக்னாலஜில டெவலப் ஆயிட்டோம்னு சொன்னாங்களே நாங்க கேக்குறது மனுஷ இயந்திரத்தை இல்லங்க தானுங்க நாங்க கேக்குறோம் நம்ம சிவதர்ஷினி அக்கா சொன்னாங்க சமீபத்தில் கீழே எப்படி அகழ்வாராய்ச்சி நடந்து தமிழ் குடிதான் மூத்த குடினு ரொம்ப கொக்கரிக்கிறாங்களே நீங்க சொன்ன சமூக வலைத்தளம் இப்ப பதினஞ்சு வருஷமா தானங்க இருக்கு அதுக்கு முன்னாடி எங்க பெருமை என்ன தெரியாமலையா இருந்துச்சு நடுவரவர்களே இதுக்கு ஒரு சான்று சொல்றேன் கேளுங்க ஜி போ எந்த சமூக ஊடகத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க திருக்குறளை மொழிபெயர்த்தாங்க தன்னோட கல்லறையின் மீது இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு எழுத சொன்னாங்க அடுத்து நம்ம பிரதீபாக்கா சொன்னாங்க இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச விஷயம் சந்திராயன் டூ நாங்க மேல அனுப்பி அதுக்கு ஒரு ஆப் உருவாக்கி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னாங்களே தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றீங்களே ஆனா நீங்க இங்க என்ன விதைக்க போறீங்கிறதானுங்க எங்க இப்ப கேள்வியே அடுத்து சமீபத்தில் அதை கூட விட்டுருங்க நடுவர் அவர்களே நம்ம பள்ளி கல்வித்துறை ஒன்று சொன்னாங்க பெற்றோருக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாங்க என்ன தெரியுமா குழந்தைகள் தின தன்னைக்கு எல்லா பெற்றோரும் அவங்களோட போனை ஒரு மணி நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும்னு எதுக்காக தெரியுமா அந்த ஒரு மணி நேரமாச்சு பெற்றோரும் குழந்தைகளும் மனம் விட்டு பேசட்டும் அப்போ இந்த சமூக ஊடகங்கள் உறவுகளை எவ்வளவு பின்னுக்கு தள்ளுது இப்படிப்பட்ட சமூக ஊடகங்களை உங்களால எப்படி நன்மைன்னு சொல்ல முடியும் நடுவரவர்களே தங்களோட பாரம்பரியம் என்னன்னே தெரியாதவங்க சமூக ஊடகத்தை எப்படி நன்மையா பயன்படுத்துவாங்க ஆகவே சமூக ஊடகங்கள் நாட்டிற்கு என்றும் தீமையே தீமையே என்று கூறி வாய்ப்பளிதமைக்கு நன்றி பாராட்டி கூறி விடைபெறுகிறேன் சிறந்த தொகுப்புரை ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க நிலாவுக்கு போய் சோறு ஊட்டுறது பெரிய விஷயம் கிடையாது எங்கள் தம்பி சுஜித்தை எங்கே செஞ்சீங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிலாவுக்கு போனாலும் நம்ம சோறு தான் சாப்பிடணும் ரெண்டு செல்ஃபோன்லாம் சாப்பிட முடியாதலா சோராக சோசியல் மீடியானா நமக்கு சோறு தான் முக்கியம் சரியா அப்படி பேசிட்டு போயிருக்காங்க அதனால் அதை விட்டு தீமையே அப்படின்னு சொல்லி தொகுப்புரை வழங்கிய அவர்களுக்கு நன்றி நன்மையே என்று தொகுப்பரை வழங்குவதற்காக பத்மபிரியா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் தோழி துதிப்பினா சொன்னாங்க திருவள்ளுவர் பத்தி பம்பல் சம்பந்தனார் பத்தி ராமானுஜர் பத்தி நிறைய பல தலைவர்களை பத்தி சொன்னாங்க இல்லையா நான் அதை எதையுமே மறுக்கவில்லைங்க ஆனா அப்ப இந்த எல்லா தலைவர்களுமே மறைந்து விட்டார்கள் இல்லையா இப்ப இருக்கு இப்ப இருக்கும் தலைமுறையினருக்கும் இனி வரும் தலைமுறையினருக்கும் இந்த பழைய தலைமுறையை பற்றி தெரிகிறதுக்கு உதவுவதே எதுங்க எங்க சமூக வலைத்தளங்கள் தானுங்க இன்னொரு தம்பி சொன்னாப்ல ப்ளூவேல் கேம் வந்து சமூக வலைத்தளங்கள்ல தீமை அப்படின்னாப்ல அத குழந்தைகள் விளையாடாம பெற்றோர்களுக்கும் அதுல இவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு பொதுமக்களுக்கும் இவ்வளவு நன்மையை சொன்னதே யாருங்க எங்க சமூக வலைதளங்கள் தானங்க அதையும் மீறி அந்த தம்பி இந்த டாபிக் எடுத்து பேசினாப்லனா அது நான் பேசணும் தாங்க நான் சொல்லுவேன் அதாவது இன்னொரு எதிரணியில இன்னொரு பொண்ணு போனா பள்ளி வளாகத்துக்குள்ள செல்போன் அலோடு கிடையாது பேசிட்டு போனாங்க இல்லையா அதாவது ஒரு நாலஞ்சு வருஷமா கவர்மெண்ட்டே பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கி வருகிறது இல்லையா அதுல உள்ள நன்மை அறிஞ்சு பள்ளி மாணவர்கள் இதை வந்து கத்துக்கணுங்கிறதுக்கு தானே கவர்மெண்டே லேப்டாப் வழங்கி வருகிறது உன் உன் விரல் எதை நுண் மொழிகிறதோ அதைத்தான் நீ வழி மொழிவாய் எனவே சமூக வலைத்தளங்கள் சமூக வலைத்தளங்களை யார் கையால தெரியாம இருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க அது தீமையாவே தெரியும் தாங்க எங்க வள்ளுவன் திருக்குறள் அழகா சொல்லியிருக்காங்க இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தாங்க சமூக வலைத்தளங்கள்ல நிறைய தீமை நன்மைகள் இருக்கு அதை விட்டு நீங்க தீமையை தேடி போறது எப்படி தெரியுமா இருக்கு எவ்வளவோ கனி இருக்கிற கனி இருக்கிற இடத்துல காய தேடி போற மாதிரி இருக்குதுங்க என்று கூறி மீண்டும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி பத்மபிரியா நல்ல தொகுப்புரை நல்ல நிறைவு அவங்க சொன்னதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய நன்மை இருக்கலாம் நீங்கள் தீமையை போய் ஏன் தேடுறீங்க அதில் தான் நிறைய நன்மை இருக்குல்லாம் முன்னாடியெல்லாம் நமக்கு முன்னாடி உள்ளவங்க என்ன சொல்லுறாங்களோ அதை தான் நம்ம பின்பற்றி வாழணும் முன்னாடி உள்ளவங்க இப்படிலாம் அவ்வளோ நன்மை சொல்லியிருக்காங்க அதை பின்பற்றி வாழணும் அப்படின்னு சொல்லுவோம் என்ன முன்மொழிந்தாங்களோ அதை தான் நம்ம வழிமொழியணும் இப்போ அப்படிலாம் கிடையாது நம்ம என்ன விரலால் நுண்மொழிகிறோமோ அதை வழிமொழிந்தால் போதுங்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கும் அதுக்கு காரணம் சமூக வலைதளம் தான் அப்படின்னு சொல்லி இந்த ஊப்புரையை ரொம்ப நிறைவாக முடிச்சிருக்காங்க இப்போ தீர்ப்பு சொல்லணும் தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பட்டிமன்றத்தை இவ்வளோ நேரம் ரொம்ப சிறப்பாக கேட்டுக்கிட்டு இருந்தால் அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டு அணி மாணவர்களும் ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க இவங்க பேசுறதுக்கு காரணமா இருந்த ஆசிரியர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் மகிழ்ச்சியை பார்த்து எனக்கு இன்னும் கூட நிறையா மகிழ்ச்சி அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை கரவுளி எழுப்பி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ தீர்ப்பு சொல்லணும் பொதுவாக நம்ம நாட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கும் சொன்ன தீர்ப்புக்கும் நிறையவே இடைவெளிகள் உண்டு ஒரு சில நேரங்களில் அப்படி ஒரு இடைவெளி இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவனத்தோடு நான் அந்த தீர்ப்பை சொல்லலான் இருக்கேன் ரொம்ப சென்சிட்டிவான விஷயந்தான் பெரிய பிள்ளைங்களா இருக்கீங்க உங்கள்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் நான் பேச எடுத்துக்கிறேன் முதல்ல என்ன அப்படின்னா சோசியல் மீடியா காரணமாக இன்றைய சூழ்நிலையில் பாலியல் குற்றங்கள் அதிகமாகுது அப்படிங்கிறது கணிப்பின் முடிவு அது என்னவோ உண்மைதான்னு வச்சுக்கோங்களேன் இந்த யானை எல்லாம் கூட்டமாக வந்தால் பிரச்சனை கிடையாது தனியாக வந்தால் பிரச்சனைன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் இன்றைக்கி சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா அப்பா வேலைக்கு போயிடுறாங்க அம்மா வேலைக்கு போயிடுறாங்க தனியாக உட்காந்து ஒரு குழந்தை டிவியோ இல்லைன்னா ஒரு செல்ஃபோனோ பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த குழந்தை இன்னதான் பார்க்கணுன்னு கா கண்காணிக்க யாரும் கிடையாது இன்னதான் பார்க்கணுன்னு தெரியாத அளவுக்கு அந்த குழந்தைக்கு வளர்ச்சியும் கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலையில் வாழ்கிற நம்மளோட நமக்கு இடையில கண்டிப்பாக பாலியல் குற்றங்கள் பெருக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு காரணமாக சோசியல் தான் இருக்குது அப்புறம் பத்மபிரியா அவர்கள் பேசும்போது அதை ரொம்ப சரியாக சொன்னாங்க இனிய உழவாக இல்ல இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்து அற்றுன்னு சொன்னாங்க கனி இருக்கையில் நம்ம காயை எடுத்து சாப்பிட மாட்டோம்ல அது காயாக இருக்குதுன்னு வச்சுருவோம்ல பழத்தை தான் நான் எடுத்து சாப்பிடுவோம் அது மாதிரி அதில் உள்ள நன்மைகள் தான் அப்படின்னா அதில் நிறைய நன்மைகள் இருக்கு தப்பாக சொல்லிட முடியாது அதை முழுமையாக நம்ம தப்பாக சொல்லிட முடியாது இன்றைக்கி ஒருத்தருக்கு பிளட் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் ஓடுவாங்க பிளட் பேங்க் ஓடுவாங்க அங்கே ஓடுவாங்க இங்கே ஓடுவாங்க யாராவது இருக்காங்களான்னு தேடுவாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது செல்ஃபோனில் டேட்டடாக அது ரொம்ப முக்கியமான விஷயம் தேதி போட்டு அங்கே அட்டெண்டரா இருக்கிறவங்களோட ஃபோன் நம்பர் போட்டு ஒரு மெசேஜ் வந்தால் போதும் நான் இன்னும் பிளட் குரூப் இன்னும் பி பாசிட்டிவ் நான்னு மூணு பேர் வேணும்னா பத்து பேராவது ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கன்னா அந்த குருதி கொடைக்கு இலவசமாக கொடுக்க தயாராக இருக்காங்க அந்த குருதி கொடைக்கு அந்த உதவிக்கு காரணமாக இருக்கிறதும் இந்த சமூக வலைதளம் தான் அப்படிங்கிறது உண்மை சரி இதில் வேற என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு காலத்தில் யாராவது வாசலில் வந்து பிச்சை கேட்டாங்க யாசகம் கேட்டாங்க அப்படின்னா வீட்டில் உள்ள பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா காசு எடுத்து இல்லை அரிசி கொடுப்பாங்க காசையே அரிசியே கொடுக்கல சின்ன குழந்தை வீட்டில் இருந்தால் கூட கூட்டிகிட்டு போவாங்க காசு கொடுத்தா சின்ன குழந்தை கையில் கொடுத்து கொடுக்க சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா ஒரு சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வீட்டில் இருந்து தான் உதவி மனப்பான்மை வளரும் அப்படின்னு ஒரு காலத்தில் நம்ம சேரிட்டி பற்றி தான் நிறையா பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ மாணவர்கள் கிளாரிட்டியை பற்றி நிறையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேசும்போது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு காரணமும் இந்த சோஷியல் மீடியாதான் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா புத்தகம் வாசித்த ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கவனமாக கவனிங்க ஒரு பெண் தமிழ் வழிக் கல்வியில் படிக்கிறாங்க அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு பெண் நல்லா படிக்கிறாங்க நல்லா படிப்பாங்க அவங்க கிளாஸில் எப்பயுமே ஃபஸ்ட் மார்க் வாங்குவாங்க ஒன்றாவது ரேங்க் அவங்க தான் வாங்குவாங்க நல்லா படிப்பாங்க பன்னிரெண்டாம் வகுப்பில் ஸ்டேட் ஃபஸ்ட் அவங்க ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைக்கும் இன்ஜினியரிங்கிறது இப்போ வித்தியாசமாக இருந்தாலும் ஏன்னா நீ ஏழைன்னு சொல்லிப்பார் பரிதாபப்பட மாட்டாங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னு சொல்லி ரொம்ப பரிதாபப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயர்சு இப்போ ஆனால் ஒரு காலத்தில் அது ஒரு பெரிய ஃபேஷன் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஏமா குழந்த பிறந்தவொடனே சொல்லுவாங்க அவன் இன்ஜினியர் ஆகணும்னு அழுகுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய ஃபேஷனாக இருந்துச்சு அப்போ இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடச்சிடுது அந்த குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கு இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே போகிறாங்க அங்கே எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது தமிழில் எதுவும் இல்லை இப்போ வரைக்கும் நம்ம தமிழ் மொழியை பற்றி பெருசாக இருக்கோம் அப்படின்னா பாரதியார் சொல்லுவார் தமிழ் இனி மெல்லச் சாகும் அப்படின்னு சொல்லுவார் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயிடும் அதோடு அவர் முடிக்க மாட்டார் ஒரு பேதை சொன்னான்னு சொல்லுவார் அப்படின்னு அறியாமையில் இருக்கிற ஒருத்தன் சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ பேதை சொன்னார் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பிற மொழியினர் சாத்திரங்கள் தமிழில் பெயர்தல் வேண்டும்னு சொல்லுவார் மற்ற மொழியில் உள்ள நல்ல சாத்திரங்களையும் சரித்திரங்களையும் நூல்களையும் தமிழில் பேர்த்து எழுதுதல் வேண்டும்னு சொல்லுவார் இப்போ வரைக்கும் இன்ஜினியரிங்லேயும் சரி எம்பிபிஎஸ்லேயும் சரி அந்த மாதிரியான பெயர்ப்பு நடக்கலை இன்ஜினியரிங் காலேஜில் இங்கிலீஷில் தான் படிக்கணும் சரி இங்கிலீஷில் படிக்கணும் பரவாயில்ல இங்கிலீஷில் தான் பாடம் நடத்துவாங்க இந்த பொண்ணுக்கு புரியலை நல்லா படிக்கிற பொண்ணு ஃபஸ்ட்டு மார்க் வாங்குகிற பொண்ணு படிக்க முடியலை இங்கிலீஷில் சொல்கிறாங்க எல்லாம் இங்கிலீஷை தவிர வேற எதுவுமே நம்ம இங்கிலீஷில் படித்தது கிடையாது இப்போ வரைக்கும் தமிழில் தான் படிச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எல்லாமே அரியர் ஒரே ஒரு பாடத்தில் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கு மற்ற எல்லாத்துலேயும் பட்டாச்சு ஃபெயில் பன்னிரெண்டாம் வகுப்பில் நிறைய மார்க் வாங்கின ஒரு குழந்தை இன்ஜினியரிங் காலேஜில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஆனால் அந்த குழந்தையோட மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த பொண்ணு என்ன முடிவு பண்ணுறா சென்னையில் இருக்கிற ஒரு பொண்ணு அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணுறாங்க தற்கொலை பண்ணிக்கணும் அப்பா அஞ்சரை மணிக்கு கிளம்பி வெளியில் போவார் அப்பா போனதுக்கப்புறம் நம்ம இந்த இருந்து வெளியில் கிளம்பிடலாம் போய் பீச்சுக்கு போகிறோம் கடலில் போய் குதித்து தற்கொலை பண்ணிக்கிறோன்னு முடிவு பண்ணியாச்சு தற்கொலை பண்ணால் பிளான் பண்ணியாச்சு இப்போ மணி அஞ்சு ஆகுது அஞ்சரை மணி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் தற்கொலை முடிவை கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அவங்க இருக்க கட்டிலுக்கு பின்னாடி ஒரு புத்தகம் இருக்குது இந்த அரை மணி நேரம் கடந்து போகணும்ல நான் சொன்னேன்ல நல்லா படிக்கிற பொண்ணுன்னு புத்தகம் மேலே பிரியம் கொண்ட பெண்ணுங்கிறதுனால அந்த புத்தகத்தை கையில் எடுக்கிறாங்க அப்போ அந்த புத்தகத்தில் ஒரு சின்ன புத்தகம் அது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பக்கம்தான் இருக்கும் நாற்பது பக்கத்தை தாராளமாக முப்பது நிமிஷத்தில் படித்து முடிச்சிடலாம் அந்த நாற்பது பக்கத்தில் ஒரு கதை இருக்குது அந்த கதையை அவங்க படிக்கிறாங்க அது என்ன கதை அப்படின்னா ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு கதை ஆப்பிரிக்காவில் ஒரு பெண் தண்ணி எடுக்க போகிறாங்க எடுக்க போகையில் அங்கே நடந்த கலவரம் காரணமாக அவங்க ரெண்டு கையும் துண்டிக்கப்படுது ஒரு கால் துண்டிக்கப்படுது குடத்தை போட்டுட்டு கீழே விழுந்துடுறாங்க அங்கே யாருமே இல்லை ரெண்டு நாள் ஆச்சு பசிக்குது அந்த இடத்த விட்டு அவங்களால் நகல முடியலை உங்களோட கை கால்களில் ரத்தம் ஒளிஞ்சி டயர்டாக இருக்காங்க நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு அந்த பெண் முடிவாகிற அந்த நேரத்தில் அந்த கிணத்தடியில் இருந்த ஒரு மாமரத்துலந்து ஒரு மாம்பழம் அந்த பெண்ணின் பக்கத்தில் விழுது அந்த மாங்காவை தின்று வாழ்ந்து வந்து அடுத்த ரெண்டு நாளில் மக்களால் பார்க்கப்பட்டு அந்த பெண் காப்பாற்றப்படுகிறாள் இதுதான் அந்த கதை இந்த கதைய இந்த பொண்ணு படிக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்கல்ல அந்த பொண்ணு படிக்கிறாங்க அது ஒரு ஆப்பிரிக்கன் ரைட்டர் எழுதின ஒரு புத்தகம் குவேரா அவங்க பேர் மரியாட்டா குவேரா அப்படிங்கிற ஒரு ஒரு புத்த அவங்க எழுதின புத்தகம் அது அந்த புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னா எ பைட் ஆஃப் அ மேங்கோ அப்படின்னு ஒரு புத்தகம் நான் கடித்த மாங்காய் துண்டு தமிழ்லையும் இருக்க மொழி பெயர்த்துருக்காங்க நான் கடித்த மாங்காய் துண்டு அப்படிங்கிற புத்தகம் இதை படித்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு யோசிக்கிறான் ஏப்பா ஒரு கை ரெண்டு கையும் இல்லை ஒரு காலம் இல்லை கையில் குடத்தோட ஒரு புள்ள கீழே கிடக்கு ரெண்டு நாள் சாகலை அந்த பொண்ணு ரெண்டாவது நாள் அது எப்படியும் செத்துருக்கும் சாப்பாடு இல்லாமல் ஆனால் கடவுளை பாருங்களேன் ஒரு மாங்காய் கொடுத்துருக்காரு அதுக்கு சாப்பிட வாழ்றதுக்காக அடுத்து அந்த பெண் காப்பாற்றப்பட்டிருக்கா நம்ம ஏன் சாகணும்னு அந்த பொண்ணு முடிவு பண்ற இந்த கதையை படி இந்த புத்தகத்தை படித்த பின் அந்த பெண் தன்னுடைய தற்கொலை முயற்சியை கைவிடுகிறாள் அந்த பெண் வேறு யாரும் இல்லை பிரபல பேச்சாளர் பாரதி பாஸ்கர் ஒரு புத்தகத்தால ஒரு பெரிய மனமாற்றத்தை ஒருவரால் ஏற்படுத்த முடியும் ஆனா புத்தகம் நம்ம பக்கம் இருக்காப்ப இந்த ஸ்கில்ஸு சொல்லுவாங்க ஆசிரியர்களுக்கு தெரியும் முதல் லிஸனிங் அப்புறம் ஸ்பீக்கிங் அப்புறம் ரீடிங் எல்லா எஸ்ஆர்னு சொல்லுவாங்க முதல் கேட்கணும் சின்ன குழந்தைங்கள்லாம் ஆண் பார்க்கும் பேரை சொல்லி கூப்பிட்டோம்னா ஆண் பார்க்கும் சிரிக்கும் அப்புறம் பேசும் நம்ம சொல்கிற மாதிரியே பாபா பான்னு ஆரம்பிக்கும் சின்ன சின்னதாக இங்கு இங்கே சொல்ல ஆரம்பிப்பாங்க இங்கே சொல்லிவிட்டு பாபா அம்மா அப்பா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம எழுத்து சொல்லிக் கொடுப்போம் அதுக்கப்புறம் வாசிக்க ஆரம்பிப்பாங்க இதுதான் வழக்கம் ஆனால் இப்போ நம்ம புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் சர்ச்சிங் தேடுறோம் எங்கே என் பொண்ணுப்பா சின்ன பிள்ளை தான்ப்பா ஆனால் ஒரு போனை ஆன் கையில் கொடுத்தேண்ணா எவ்வளோ வேலை தெரியுமா என்னெல்லாம் செய்கிறா தெரியுமா ஆன் பண்ணிடுவா உள்ளே போயிடுவா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிடுவா யூடியூப் போயிடுவா என்னெல்லாமோ செஞ்சுருவா ஆனால் என்ன என்ன கவலை தெரியுமா இதெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான் ஒரு சமூக வலைதளத்தை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் மகிழ்ச்சிக்குரிய தான் ஆனால் இந்திய நாட்டின் ஜனாதிபதி யாருன்னு கேட்டால் இருப்பா சர்ச் பண்ணி சொல்லுதேன்னு சொல்கிறேன் அது நமக்கு ஞாபகம் இல்லை முன்னாடி எத்தனையோ ஃபோன் நம்பர்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்கும் எத்தனையோ விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம் ஆனால் இப்போ அதெல்லாம் நமக்கு ஞாபகம் இல்லை இதெல்லாம் போனதுக்கு காரணம் நம்மளை விட்டு கைவிட்டு போனதுக்கு காரணம் சமூக வலைதளம் தான் அதனால் அது தீமையே அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டால் நானும் ஃபோன் வச்சுருக்கேன் நானும் லேப்டாப் யூஸ் பண்ணுறேன் நம்ம எல்லாத்தையும் ஃபோன் இருக்குது நம்ம எல்லாரும் சமூக ஊடகங்களுக்குள்ளே தான் இருக்கோம் தீமையே அப்படின்னு மட்டும் நம்ம அதை சொல்லிட முடியாது அதில் நிறைய நன்மைகள் இருக்குது நம்ம தேடாத நமக்கு தெரியாத இன்னும் பல நன்மைகள் இருக்குது ஒரு புத்தகம் ஆயரருவா ஆயிரரூபா ஒரு புத்தகம் சிம்பிளாக சொல்ல ஒரு யூபிஎஸ்சி புக்கு ஆயிரம் ரூபா பதினஞ்சு எம்பி தான் டவுன்லோட் பண்ணி படிச்சிடலாம் நம்ம கையில் ஒரு ஃபோன் இருந்தால் ஆயிரம் ரூபா தேவையில்லை ஒரு பதினஞ்சு எம்பியில் எம்பியில் அந்த புத்தகத்தை டவுன்லோட் பண்ணி படிக்க முடியுது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்தது இந்த சமூக தான் அப்படின்னு சொல்லலாம் இன்ன வரைக்கும் உதவிகளும் சரி இப்போ நிறைய கவிதை எழுதுறாங்க மாணவ கவிஞர்கள் நிறைய உருவாக்கிட்டாங்க நிறைய பேர் கவிதை எழுதுறாங்க எல்லாருக்கும் புத்தகம் எழுதுகிற அளவுக்கு வசதி கிடையாது இப்போ புத்தகம் வே இறைன் பையஸ் அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க ஒருத்தர் வந்து என்கிட்ட கவிதை புத்தகம் எழுதியிருக்கேன்னு கொண்டாந்து கொடுத்தாங்க எதை பற்றி எழுதியிருக்கீங்க மரத்தை பற்றி எழுதியிருக்கேன்னு சொன்னாங்க நான் படித்தேன் படித்து பார்த்துட்டு சொன்னேன் இனிமேல் நீங்கள் கவிதை எழுதாததே மரத்துக்கு நீங்கள் செய்கிற பெரிய நன்மை இப்படிலாம் எழுதாதீங்க ஏன்னா மரத்தை உருக்கி தான் நம்ம பேப்பராக எழுதுகிறோம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னாங்க ஸோ அந்த மாதிரி கவிஞர்களை தாண்டி இன்றைக்கி நிறைய கவிஞர்கள் இருக்காங்க ஸோ இவங்களோட களமாக என்ன இருக்குது அப்படின்னா முகநூல் இருக்குது இன்னமும் கூட அந்த தம்பியா பரவாயில்லையே நல்லா எழுதியிருக்காரு புதுசா இருக்கு யாரோடதும் இல்லை அவரோட தான் இருக்கணும் அவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு முகநூல்ல நான் பார்த்து உயர்ந்த நண்பர்களோட கவிதை நிறையவே இருக்கு முகநூல்ல மட்டுமே இப்போ வரைக்கும் எந்த புத்தகமும் வெளியிடாம முகநூல்ல மட்டுமே தன்னுடைய கவிதைகளை வெளியிட்டு நான் முத்துக்குமார் விருது பெற்றிருக்காரு நம்ம ஊரை சேர்ந்த கவிஞர் ஒருவர் அப்படிங்கிறது தான் சமூக வலைதளத்தின் சக்தியாக உள்ளது என்கிட்ட இது இல்லை அது இல்லை அண்ணன் இல்லை இன்னும் இல்லைன்னு என்னலாமோ யோசிக்கல ஒரு ஃபோன் இருந்தால் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா அதை சரியாக பயன்படுத்திக்கிற தெரிஞ்ச மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதும் உண்மை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா க்யூஆர் கோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க சைடில் நீங்கள் அது சம்மந்தப்பட்டு இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணுமா இருக்க புக்கை தாண்டி நீங்கள் நிறையா படிக்கணும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி படிக்கணும் அப்படின்னு அரசே அதுக்கு தலையை பட்டிருக்கு அப்படின்னா இ கவர்னன்ஸ்னு ஒன்று வந்துருச்சு இ புக்குன்னு ஒன்று வந்துருச்சு மின் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது வாஸ்தவம் ஏன்னா ஒரு புத்தகத்தை திருப்பி படிக்க வந்து ரொம்ப நேரம் ஆகும் நேரம் ஆகும் ஆனால் யாராவது நமக்கு சொன்னாங்கன்னா கேட்க நல்லாயிருக்கும் சீக்கிரமாக கேட்டு முடிச்சிடலாம் படிக்கிறத விட நம்ம பார்க்குறத விட கேட்கும்போது அது நல்லா பதியும் நம்ம மனசில் இன்றைக்கி ஆசிரியர்களை தாண்டி வலைதளங்களில் யூடியூப்பில் போனால் அங்கேயும் நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நம்ம பார்க்குற எல்லாருமே ஆசிரியர்கள் தான் நம்மகிட்ட பேசுகிற எல்லாருமே ஆசிரியர்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணமும் இந்த சமூக வலைதளம் தான் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று முன்ன காலத்தில் இப்போ பழைய தலைமுறையை பற்றி தெரிஞ்சுக்கிறவே நம்ம இப்போ உள்ள சமூக வலைதளம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ எங்கள் தாத்தாட்ட போய் கேட்டேன்னு வைங்களேன் தாத்தா பாட்டி அவங்க அவங்க ரேஞ்சில் போய் கேட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய தலைவர்கள் யார் அப்படின்னா ஒன்று கலைஞர் கருணாநிதி அவர்களை சொல்லுவாங்க இல்லைனா செல்வி ஜெயலலிதா அவர்களை சொல்லுவாங்க அவங்ககிட்ட போய் நான் பாங்கி மூன் யார் அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது ஆண்டோனியோ குத்தேரஸ் யார்னு சொல்லுவாங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் கூட நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த சமூக வலைதளம் தான் அப்படின்னு ரொம்ப அருமையாக சொன்னாங்க சரி நன்மையா தீமையா அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கையில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே மேலே மேலே வந்து நிற்குது நன்மையாக நிறையா இருக்கா இல்லை தீமை நிறையா இருக்கா இல்லை நன்மை நிறையா இருக்கா இல்லை தீமை நிறையா இருக்கா அப்படி யோசிக்கலாம் ஜோதிபாஸ் அவர்கள் பேசும்போது ரொம்ப அழகா என்னை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க எனக்கே நம்மளையா அப்படின்னு நான் யோசித்தேன் தராசில் இருக்கிற முள் மாதிரி நடுநாயகியாக அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் மட்டும் இல்லை நீங்களும் இனிமேல் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா சமூக வலைத்தளங்கள் நன்மையே தருகிறதா தீமையே தருகிறதா அப்படின்னா அதில் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது ஒரு தராசை எடுத்து வெங்காயம் நிற்கிறாங்க ஆமாம் வெங்காயம் தானே இப்போ நிற்கணும் வெங்காயம் எவ்வளோன்னு கேட்டால் இந்த கைட்டு யாருமே பதில் சொல்கிற கிடையாது ரெண்டு கை வச்சு தான் பதில் சொல்ல முடியும் ஒரு கைட்டு பதிலே சொல்ல முடியாது இப்போ இந்த கை இந்த தராசில் வந்து படிக்கற்களை போட்டிருக்காங்க ஒரு கிலோ படிக்கற்கள் போட்டிருக்காங்க இந்த தராசில் வெங்காயம் போட்டிருக்காங்க தராசு முள் நேரம் நிற்குது நம்ம எதை எடுப்போம் வெங்காயம் இருக்கிறது தானே எடுப்போம் படிக்கற்களை எடுக்க மாட்டோமா நமக்கு படிக்கற்கள் தேவை இல்லையே தீமை இருந்தாதான் நன்மை நிறைக்கும் தீமையை விட்டு நன்மையை எடுத்து நாமும் நிறைய வேண்டும் என்பதை தீர்ப்பாக சொல்லி முதுகலும் உள்ள நாம் முதலெலும் உள்ள நாம் தராசு முல்போல் நடுநிலையாக நின்று தீமையை விடுத்து நன்மையை மட்டும் கையில் எடுத்து கொள்ளும் மாணவர்களாக உருவாகுவோம் என்று தீர்ப்பை சொல்லி இந்த தீர்ப்பை இங்குள்ள அனைவரும் ஏற்பீர்கள் என்று நம்பிக்கையோடு விடைவருகிறேன் மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம்